सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां श्रीभारतीतीर्थपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு சௌகரியமாக தன் பத்னியாக இருக்கிற ருமாவோட சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தினார். அதே சமயத்தில் சுவாமி ராமனும் லக்ஷ்மணனும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஆகிய மழைக்காலங்களாகிய நான்கு மாதங்களையும் மால்யவான்கிற அந்த பிரசிரவண மலையில் அவ வந்து வண்டுகளுடைய ரீங்காரத்தை கேட்டும் மயில்களுடைய நர்த்தனத்தை அனுபவிச்சும் அவ காலத்தை கழிச்சாங்கிற அந்த விருத்தாந்தத்தை பார்த்தோம். இப்போ மழைக்காலமாகிய அந்த நான்கு மாதங்களும் பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஆகிய நாலு மாதங்களும் பூர்த்தியாகிருக்கு. அப்போ சுவாமி சுக்ரீவனுக்கு என்ன உத்தரவு போட்டிருந்தாருன்னா, கார்த்திகே சமனுப்பிராப்தே துவம் ராவணவதேயத, சுக்ரீவா கார்த்திகை மாதம் வந்தவுடனே மழை ஓஞ்சி போடும், அந்த சமயத்தில் நீ சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற அந்த முயற்சியில் நீ அப்போ ஈடுபடுங்கிறதாக சுவாமி உத்தரவு போட்டிருந்தார். அப்படி சுவாமி உத்தரவு போட்ட அந்த கார்த்திகை மாதம் வந்துடுது. அப்போது வருஷாகாலம் மழை காலங்கிறது முடிஞ்சிருக்கோ, ஆகாசத்தில் இருந்த மேகங்கள்லாம் விலகிடுத்தோ, ஆகாசம் வந்து வெளுத்துடுத்தோ, அப்போ கார்த்திகை மாதம் நமக்கெல்லாம் தெரியும். கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் வந்துருக்குனாக்க அப்போ நம்மளால் சொல்கிறோம், கார்த்திகைக்கு அப்புறம் மழை இல்லை, கர்ணனுக்கு அப்புறம் கொடையாடி இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதம் வந்துருத்தோ, ஆனால் சுக்ரீவன் சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற அந்த முயற்சியில் சுக்ரீவன் ஈடுபடுற மாதிரி தெரியல. அதனால நல்ல மந்திரியாக இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவன்கிட்ட போன. சுக்ரீவன்கிட்ட ஆஞ்சநேய சுவாமி போய் அவனுக்கு புத்திமதி சொல்லணுங்கிறதுக்காக போனார். அப்போது எப்படிப்பட்ட சுக்ரீவன்கிட்ட ஆஞ்சநேயர் போனார்னு அதை வால்மீகி வந்து வர்ணிக்கிறார். சமிருத்தார்த்தம் த சுக்ரீவம் மந்த தர்மார்த்த சங்கிரகம் அத்தியத்தம் அசதாம் மார்க்கம் ஏகாந்தகதமானசம் மந்திரிசூன்யஸ்தகாரியம் ச மந்திரிணாம் அனவேக்ஷகம் உத்சன்ன ராஜ்ய சந்தேசம் காமவிருத்தம் அவஸ்திதம். சுக்ரீவனுக்கு காரியம் ஆயிடுது, எந்த காரியம் ஆகணுமோ அது சுக்ரீவனுக்கு ஆயிடுது. வாரிய சுவாமி ராமன் வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை அவனுக்கு மீட்டு கொடுத்து அவனை கிஷ்கிந்தைக்கு அதிபதியாக ஆக்கி விட்டார். அப்படி ராஜாவான உடனே சுக்ரீவனுக்கு தலகால் தெரியும், ஒரு மனுஷன் வந்து தர்மம் அர்த்தம் காமம் மோட்சங்கிற நாலு புருஷார்த்தங்களை அடையிறதுக்கு ஒருத்தம் முயற்சி பண்ணணும். ஆனால் சுக்ரீவன் என்ன பண்ணிடாருன்னா, தர்மங்கிற புருஷார்த்தத்தை பற்றி அவர் கவலையே படலை, அர்த்தம்ங்கிறது ராஜ்யத்தினுடைய வருமானத்தை பெருக்கிறது, அந்த புருஷார்த்தத்திலையும் அவர் ஈடுபடலை. அவருக்கு ஒரே நோக்கம் என்னன்னா காமத்தை அனுபவிக்கிறது, சிற்றின்பங்களில் ஈடுபடுறதுங்கிற அந்த ஒரே புருஷார்த்தத்தை அடைஞ்சா போறோங்கிறதாக நினைச்சு தர்மம் அர்த்தம் ஆகிய ரெண்டு புருஷார்த்தங்களையும் புறக்கணித்து விட்டார் அந்த சுக்ரீவன். அப்போ இந்த காமங்கிற புருஷார்த்தத்தை மட்டும் யார் சேவிப்பா அப்படின்னாக்க, இந்த உலகத்தில் இருக்கிற அசத்துக்கள் இருக்காளோ இல்லையோ, அசத்தா இருக்கிற புருஷர்கள் இருக்காளே, அவாதான் இந்த காமங்கிற சிற்றின்பங்கிற அந்த புருஷார்த்தத்தையே அவர்கள் நாடுவார்கள். அதனால அந்த சிற்றின்பங்கிற அந்த காமத்தை மட்டும் இவர் ஏகாகிர சித்தத்தோட ஒரே குறிக்கோளாக அந்த காமத்தை மட்டும் இந்த சுக்ரீவன் அனுபவிப்பதில் ஈடுபட்டார். அப்போ என்ன பண்ணிவிட்டாருன்னா, நம்மளோ சிற்றின்பங்களை அனுபவிக்க போகிறோம், நமக்கு ராஜ்ய பரிபாலனத்துக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிவிட்டார், தன்னுடைய மந்திரிகள்கிட்ட ராஜாங்கத்தினுடைய பொறுப்பை ஒப்படைச்சுட்டார். மந்திரி சொன் எஸ்தகாரியம் ச மந்திரிகள்கிட்ட ராஜாங்கத்தினுடைய பொறுப்பை ஒப்படைச்சார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மந்திரிகள்கிட்ட ஆலோசனை பண்ணுறதே இல்லை, நம்ம தேசம் எப்படி சுபிக்ஷமாக இருக்கா சௌக்கியமாக இருக்கா அதெல்லாம் மந்திரிகள்கிட்ட ராஜ்யத்தினுடைய யோக
மந்திரிஷும் நிஸ்தகாரியம் ச மந்திரினாம் அனவேட்சகம் உற்சன்ன ராஜ்ய சந்தேகம். ராஜ்யத்தை பத்தி அவர் கவலையே படல. என்ன பண்ணிட்டு இருந்தார்னா காம விருத்தம் அவஸ்திதம், சிற்றின்பங்களை அனுபவிப்பதிலேயே தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருந்தார் அந்த 4 மாதங்களாக சுக்ரீவ மகாராஜா. அப்படிப்பட்ட சுக்ரீவருக்கு புத்திமதி சொல்றதுக்காக நவவியாகரண பண்டிதராக இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி போனார். போய் சுக்ரீவன் கிட்ட பேசினார். ராஜ்யம் பிராப்தம் யசஸ்தைவ கௌலி ஸ்ரீரபிவர்த்திதா மித்ராணாம் சங்கிரகசேஷா தத் பவான் கர்த்துமர்ஹசி. ரொம்ப அழகாக ஆஞ்சநேய சுவாமி சொன்னாள், சுக்ரீவா உனக்கு ராஜ்யம்ங்கிறது ஸ்ரீராமனுடைய கிருப்பையினால கிடைச்சு விட்டோம். இப்போ உன்னுடைய கீர்த்தியானது விருத்தி ஆயிடுச்சு. நீ இந்த கிச்சிந்தைக்கு ராஜாங்கிற அந்த கீர்த்தியை சம்பாதித்த கௌலி ஸ்ரீரபிவர்த்திதா. நம்ம வானர குலத்துக்குன்னு இந்த கிஷ்கிந்தா ராஜ்யம்ங்கிறது ஏற்பட்டது. அதனால நம்ம வானர குலத்தை சேர்ந்த இந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்துல ஐஸ்வர்யம்ங்கிறது நிறைய விருத்தியாயிருக்கு. அண்ணா வாலியினுடைய காலத்திலேருந்தே இங்க ஐஸ்வர்ய சமிருத்திங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நீ வந்து அடைஞ்சுட்ட. இப்போ உனக்கு என்ன காரியம் தெரியுமா பாக்கி இருக்கு? ஒரே ஒரு காரியம் உனக்கு பாக்கி இருக்கு சுக்ரீவா. அது என்னன்னா மித்ராணாம் சங்கிரகசேஷா தத் பவான் கர்த்துமர்ஹசி. மித்ர சங்கிரகாங்கிற அந்த ஒரு காரியம் உனக்கு பாக்கி இருக்கிற. இந்த மித்ர சங்கிரகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னாக்க நல்ல நண்பர்களை சேர்த்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டு அந்த நட்பு அவர்களுடைய நட்பு பிரியாமல் அதை பாதுகாப்பதுன்னு 2 அர்த்தம். அதனால இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சொன்னார் அந்த மித்ர சங்கிரகம்ங்கிற ஒரு காரியம் உனக்கு பாக்கி இருக்கு சுக்ரீவா அப்படின்னா. இந்த ஸ்லோகத்துக்கு தர்மாபுதத்துல என்ன வியாக்கியானம் பண்ணிருக்காரா, மித்ர சங்கிரகாயுக்கியனேன நூதன மித்ர சங்கிரகான பிரதிபாத்தியதே அபி தர்ஹி சம்பாதித மைத்ரி ரட்சணாய தத் வீத்தியாச்சரணமேவ கர்த்தவ்யம் இத்யுக்தம். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சுக்ரீவன்ட்ட சொன்னானா, நீ ஒண்ணு புதுசா வேற நல்ல நண்பர்களை சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே மகான்களா இருக்கிற ராமலட்சுமணர்களுடைய நட்பை நீ ஏற்கனவே வளர்த்து விட்ட. அவ வந்து உனக்கு ஏற்கனவே நண்பர்களாயிட்ட. அதனால நீ இன்னும் புதுசா நண்பர்களை சேர்த்துக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே ராமலட்சுமணர்களை நண்பர்களா வச்சிருந்துருக்க இல்லையா, அவளுடைய நட்பு முறியாதபடி அவர்கள் எப்பவுமே தொடர்ந்து உன்னோட நண்பர்களாக இருக்கிற மாதிரி நீ ஜாக்கிரதையா நடந்துப்போ. அதுதாண்டா நீ பண்ண வேண்டிய காரியம். அதனால நமக்கு நண்பர்கள் ஏற்பட்டா அந்த நண்பர்களுடைய நட்பு கொஞ்சம் அது நம்ம விட்டு பிரியாதபடி நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுக்கு மித்ர சங்கிரகாரு பேர். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு தர்மாபுதம் வியாக்கியானத்துல காமந்தக நீதிசாரத்துல இந்த நட்பை எப்படி வளர்த்துக்கணும், நட்பை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காளாம். தூராதேவானுகமனம் ஸ்பஷ்டார்த்த ஹிருதயானுகா வாக் சம்ஹிருத் பிரதானஞ்ச த்ரிவிதகா மித்ர சங்கிரகா. காமந்தக நீதிசாரம் ரொம்ப அழகா சொல்றது என்னன்னாக்க நம்ம நண்பர்களோட அந்த நட்பை நம்ம பாதுகாக்கணும். அந்த நட்பு முறியாமல் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா அதுக்கு என்ன வழினா 3 வழி சொல்லி கொடுத்துருக்கான். தூராதேவானுகமனம், நம்முடைய நண்பர்கள் நம்ம ஆத்துக்கு வந்துட்டு இருக்காங்கிற விஷயம் நம்ம காதில் விழுந்ததுன்னா அவ மாத்துக்கு வரத்துக்கு முன்னாலேயே அவளை எதிர்கொண்டு அழைக்கணும். அவ இருக்கிற இடத்துக்கு போய் அவளை எதிர்கொண்டு வாங்கோ வாங்கோன்னு சொல்லி அழைக்கிறோம். அதே மாதிரி அவ நம்ம ஆத்தை விட்டு பிரிஞ்சு போற சமயத்துல அவளை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அவளை விட்டுட்டு வரணும். அந்த மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணினா நம்ம நண்பர்களுடைய நட்பை தக்க வச்சுக்கலாம்னு சொன்னார். தூராதேவானுகமனம். அடுத்தது 2வது என்னன்னா ஸ்பஷ்டார்த்த ஹிருதயானுகா வாக். அந்த நண்பர்களோட நம்ம பேசுற பொழுது நம்ம பேச்சு வந்து அவளுடைய மனசை தொடும்படியா இருக்கும். அவளுடைய மனசை தொடும்படியாக இருக்கணும். நம்ம பேசுற பேச்சுல அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அந்த அர்த்தமானது ஸ்பஷ்டமா இருக்கணும். அவளுக்கு புரியற மாதிரி நம்ம பேசுற பேச்சு அவளுக்கு புரியற மாதிரி ஸ்பஷ்டமாக அவ மனசை தொடும்படியா இருக்கணும். ஏன் அப்படி சொல்லணும்னா புரியாதபடி குழப்பமா பேசினாக்க இவன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றான். மனசுல உள்ள வச்சுட்டு
வெளியில ஒரு மாதிரி பேசுறாங்கிற அந்த எண்ணம் முடிஞ்சிடும். அது மாதிரி வராதப்பி ஸ்பஷ்டமாக அர்த்தம் புரிகிற மாதிரி ஜாக்கிரதையா பேசணும். அவ மனசை தொடும்படியா பேசணும். அதுக்கப்புறம் சம்ஹிருத் பிரதானஞ்ச நம்முடைய பிரியம் இருக்கோ இல்லையோ, நம்ம மனப்பூர்வமாக ஹிருதயத்திலேருந்து வர அந்த பிரியம் இருக்கோ இல்லையோ, அந்த பிரியத்தை நன்றாக வெளிப்படுத்தணும். எல்லா காரியங்களையும் நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி நடந்துடும். இந்த மூன்று விஷயங்கள்ல ஒருத்தன் கவனத்தை செலுத்தினான்னா அவன் வந்து தன்னுடைய நண்பர்களுடைய நட்பை பத்திரமாக பாதுகாக்கலாம்ங்கிறதாக காமந்தக நீதிசாரத்துல சொல்லியிருக்கு. அதனால ஆஞ்சநேயர் சுக்ரீவன் கிட்ட சொன்னார், அதனால அந்த நம்முடைய நண்பர்களா இருக்கிற ராமலக்ஷ்மணர்களுடைய நட்பு முறியாதபடி நீ ஜாக்கிரதையா பாதுகாக்கணும்டா சுக்ரீவாங்கிறதாக மந்திரி ஸ்தானத்தை இருந்த ஆஞ்சநேயர் உபதேசம் பண்ண. அப்புறம் சொன்னார், யஸ்ய கோதஸ்த தண்டஸ்த மித்ராணி ஆத்மா ச பூமிப சமவேதானி சர்வாணி ச ராஜ்யம் மகதஸ்துதே. ராஜாங்கத்துக்கு ராஜாவா இருக்கிறவன் எப்படி நடந்துட்டா அந்த ராஜ்யம்ங்கிறது உறுதியாகுங்கிறத சொன்ன. அதாவது ராஜாவா இருக்கிறவன் என்ன பண்ணோம்னா, யஸ்ய கோதஸ்த தண்டஸ்த மித்ராணி ஆத்மா ச பூமிப. ராஜாவா இருக்கிறவன் என்ன பண்ணோம், கஜானா இருக்கும், அந்த கஜானாவை தன் பொறுப்புல வச்சுக்கணும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு இருக்கும், அந்த சட்டம் ஒழுங்குங்கிறத அவன் தன் கையில வச்சுக்கணும். தன்னுடைய கட்டுப்பாட்டுல சட்டம் ஒழுங்குங்கிறத வச்சுக்கணும். கஜானாவையே தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நண்பர்கள் இருக்காலும் தன்னுடைய நண்பர்களை தனக்கு வசப்பட்டவர்களா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்திரியங்களோட கூடின தன்னுடைய சரீரம் இருக்கும் இல்லையோ, அந்த சரீரத்தை தனக்கு கட்டுப்பட்டதை வச்சுக்கணும். அதாவது இவன் சொல்றபடி எது நடக்கணும், இவன் சரீரம் நடக்கும், இவன் சரீரம் சொல்றபடி இவர் நடக்கப்படாது. இந்திரியங்களை கட்டுப்பாடோடு வச்சுட்டு சரீரத்தை தன் கண்ட்ரோல்ல ராஜாவா இருக்கிறவன் வச்சுக்கணும். இப்படி வச்சுருந்தான்னா அந்த ராஜ்யம்ங்கிறது நல்லா உறுதியாகும்னு நாலு விஷயங்கள் இருக்கணும். கஜானா கட்டுப்பாட்டில் இருக்கணும், சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும், நண்பர்கள் அவனுக்கு வசப்பட்டவனாக இருக்கணும், அவன் வந்து தன்னுடைய சரீரத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நாலு விஷயங்கள் சொன்னார். சொல்லிட்டார் சமவேதானி சர்வாணி ச ராஜ்யம் மகதஸ்துதே. ஆஞ்சநேயர் சொன்னார் இதே மாதிரி இன்னும் பல இருக்கு. இப்போ நான் சொன்னது நான் சொன்னேன் சுக்ரீவா, இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தேனாதான் இந்த ராஜ்யம்ங்கிறது சுபிக்ஷமாக இருக்கும்னு சொன்னார். நாலு விஷயத்தை தான் சொன்னார், எப்படியும் மித்ததெல்லாம் சொல்லலை. எதெல்லாம் சொல்லலைங்கிறத தர்மாபுரம் வியாக்கியானத்தில் அழகாகினேன். சர்வாணி இத்தியனேன அனுத்த அமாத்தியாதிகம் திருஷ்யதே. ஆஞ்சநேயர் நாலு விஷயங்களை உன் கட்டுப்பாட்டில் நீ வச்சுக்கணும்னு சொன்ன. அதை தவிர இன்னும் மூணு விஷயங்கள் இருக்கான். அது காமந்தக நீதிசாரத்தில் அது சொல்லியிருக்கு. என்னென்ன சுவாமியமாத்யாஸ்தராஷ்டிரம் சுகம் கோசோ பலம் சுகிருது பரஸ்பரோபகாரீதம் ராஜ்யம் சப்தாங்க உச்சதே ஏகாங்கேனாபிபிகதே ஏகத் சாதுன வர்த்ததே. ராஜாங்கத்தில் ஏழு விஷயங்கள் முக்கியமாக இருக்கணும். அந்த ஏழுலையும் ராஜா வந்து கவனத்தை செலுத்தணும்னா என்னென்னா சுவாமி, அந்த ராஜாவே நல்லவனாக இருக்கணும். அவன் தன்னுடைய இந்திரியங்களை தனக்கு கட்டுப்பட்டதாக வச்சுட்டுருக்கணும். ஜிதேந்திரியனாக இருக்கணும். தன்னடக்கம் புலநடக்கம் உள்ளவனாக ராஜா இருக்கணும். ராஜா நல்லவனாக இருக்கணும். மந்திரிகள் அமாத்தியாக மந்திரிகள் நல்லவாளாக இருக்கணும். ராஜாவுக்கு கட்டுப்பட்டவாளாக மந்திரிகள் இருக்கணும். அப்புறம் தேசம் சுபிக்ஷமாக இருக்கணும். சுவாமி அமாத்தியாஸ்த ராஷ்டிரம் ச. அதுக்கப்புறம் துர்க்கம் இந்த நாட்டுக்கு கோட்டை சுவர்கள் இருக்கும், மதில்கள் இருக்கும். அந்த மதில்களுக்கு வெளியில் அரண்கள் இருக்கும். அகழிகள் முதலான அரண்கள் வந்து மதில் சுவருக்கு அண்ணன் பக்கம் அரண்கள் இருக்கும். அந்த அரண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த அரண்கள் வந்து பத்திரமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேசத்துக்கு க்ஷேமங்கிறது ஏற்படும், இல்லாட்ட சத்ருக்கள் படையெடுக்கும். அதனால ராஜா நல்லவனாக இருக்கணும், மந்திரிகள் நல்லவனாக இருக்கணும், தேசம் நல்லதாக இருக்கணும், அரண்கள் நல்லபடியாக இருக்கணும், சதுரங்க சைன்யமும் ராஜாக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும், கஜானா ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், ராஜாவுடைய நண்பர்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவாளாக இருக்கணும்னு ஏழு விஷயம் சொல்லியிருக்கான். அதனால இந்த ஏழு விஷயங்களும் ராஜாங்கத்துக்கு எப்படி உபயோகமா இருக்குன்னாக்க பரஸ்பரோபகாரீதம் ராஜ்யம் சப்தாங்க உச்சதே. இந்த ஏழு விஷயம்
பரஸ்பரம் ஒண்ணு கொண்டு உபகாரம் பண்றதாம். அதாவது ஒண்ணு நல்லா இருந்தா தான் இன்னொன்னு நல்லா இருக்கும். அதனால இந்த ஏழும் ஒன்ன ஒன்னு சார்ந்ததா இருக்கு. ஏகாங்கேனாபிதே ஏகசாதுன வர்த்ததே. இந்த ஏழுல ஏதாவது ஒண்ணு குட்டிச்சவரா போச்சுன்னா ராஜாங்கமே குட்டிச்சவரா போடுன்னு இருக்கா. அதனால இந்த ஏழும் ரொம்ப முக்கியம். அதனால சுக்ரீவா இந்த நீ வந்து இந்த ஏழு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துறது இல்லை. ஏன்னாக்க நீ என்ன பண்ணிவிட்டேன்னா ககானாவையும் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் மந்திரிகள்கிட்ட நீ ஒப்படைச்சுட்டேன். நீ வந்து அதில் தலையிடுறதே இல்லை. அதனால சட்டம் ஒழுங்கு ககானா ஆகிய ரெண்டையும் மந்திரிகள் கையில் ஒப்படைச்சுட்டேன். அது மட்டும் இல்லை, உன்னுடைய நண்பர்களாக இருக்கிற ராமலட்சுமணர்கள் இருக்காளையும் அவளை பற்றி கொஞ்சம் கூட கவலையே பண்ணல. கார்த்திகை மாதம் ஒன்றுத்தோ அவளுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்தேன். கார்த்திகை மாதம் ஒன்று சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற காரியத்தில் நான் ஈடுபடுவேன்னு பிரதிஜை பண்ணினேன். அந்த பிரதிஜையை நீ மறந்து போயிட்ட. கார்த்திகை மாதம் இப்போ வந்துருட்டோ. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் நீ அக்கறையை செலுத்துற. அது மட்டுமில்லை, உனக்கு இந்திரியங்களோட கூடின ஒரு சரீரமும் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் மதுபானம் பண்ணிட்டு இருக்க, சிற்றின்பங்களில் ஈடுபடுற, காமத்தை அனுபவிக்கிறோம்னு அதே குறிக்கோளாக நீ இருந்துட்டு இருக்க. அதனால நீ வந்து கட்டுப்பாட்டை இழந்துட்ட. ராஜ்யத்தின் மேலே இருக்கிற கட்டுப்பாட்டை நீ இழந்துட்ட. அந்த மாதிரி இழந்தேனா இந்த தேசம் க்ஷேமமாக இருக்க முடியாதுன்னு அதி நிபுண மதியாக இருக்கிற ஆஞ்சநேயர் சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் மேலே சொல்ற சுக்ரீவா நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்ல வந்தேன், யஸ்ச காதவ்யதீதேஷு மித்ர காரியம் அறிந்தம சகிருத்வா மகதோத்யர்த்தாத் ந மித்ரார்த்தேன யுஜ்யதே ந ஹி தாவத் பவேத் காலஹ வ்யதீதஸ்சோதனாக்ருதே சோதிதஸ்ய ஹி காலஸ்ய பவேத் காலவ்யதிக்ரமஹ. அழகா சொன்ன ஆஞ்சநேயர் சுக்ரீவா, நீ வந்து கார்த்திகை மாதம் வந்த உடனே சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் நான் ஈடுபடுறேன்னு நீ பிரதிஜை பண்ணினேன். அதனால நீ என்ன பண்ணணும்னா எந்த காரியத்தை நீ பண்ணினா அது உத்தமமாக இருக்கும்னாக்க காலகெடு ராமன் உனக்கு கொடுத்துருக்க. கார்த்திகை மாதம் வந்த உடனே அந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள நீ உன்னுடைய முயற்சியை ஆரம்பிக்கணும்னு அவர் காலகெடு உனக்கு கொடுத்துருக்கார் ராமன். அதனால் நீ என்ன பண்ணணும்னா அந்த கார்த்திகை மாதம் காலகெடு முடியறதுக்குள்ள அந்த காரியத்தில் நீ ஈடுபடணும். அதனால காலகெடு முடியறதுக்குள்ள அந்த காரியத்தில் நீ ஈடுபட்டேன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமம். சரி, போனா போகுதுன்னு வச்சுட்டாங்க அந்த கார்த்திகை மாத காலகெடு முடிஞ்சுடுச்சுருச்சுவோம். கார்த்திகை முடிஞ்சு மார்கழி மாதம் கூட ஆரம்பிச்சுட்டோ, அந்த மார்கழி மாதம் ஆரம்பித்தப்புறம் கூட நீ அந்த காரியத்தில் ஈடுபட்டேனாக்க சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற காரியத்தில் மார்கழி மாதம் ஆரம்பிச்சோன்னு நீ ஈடுபட்டா கூட அது கூட பரவாயில்ல. அடுத்த பட்சம் அது அடுத்ததாக அது பரவாயில்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி காலகெடு கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் ஆரம்பிச்சோன்ன நீ அந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்குள்ள சீதாதேவியை கண்டுபிடிக்கிற காரியத்தில் நீ ஈடுபடுறதுக்குள்ள ராமன் வந்து உனக்கு ஞாபகப்படுத்தப்படாது. சுக்ரீவா கார்த்திகை மாதம் முடிஞ்சு போட்டு அது முடிஞ்சுட்டதுனால சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற காரியத்தில் ஈடுபடுதுன்னு அவர் உன்னை ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் நீ மார்கழி மாதம் ஆரம்பிச்சோன்னு அதை பண்ணினேன்னா அது அவ்வளவு சாத்தியம் இல்லை. அவன் சொல்லி அனுப்ப மறந்து போனார்னாக்க ராமன் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு மறந்து போனார்னா அந்த சமயத்தில் மார்கழி மாதம் ஆரம்பிச்சப்பறம் நீ செஞ்சிருந்தா கூட அது பரவாயில்ல. ஆனால் உனக்கு எப்போ ராமன் சொல்லி அனுப்புகிறாரோ உனக்கு ஞாபகப்படுத்திக்கிறாரோ அவர் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் நீ அந்த காரியத்தை பண்ணினேன்னா அது சுவாரஸ்யம் இல்லை. அதனால நீ எப்படி பண்ணணும்னா கார்த்திகை மாதம் காலகெடு முடியறதுக்குள்ள பண்ணணும், அல்லது அது அந்த காலகெடு முடிஞ்சதுக்கப்புறம் ராமன் உனக்கு சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாலே யாவது பண்ணி போடணும். அதனால அவர் சொல்லி அனுப்பிச்சப்பறம் பண்ணினேன்னா அந்த காரியத்தை நீ பண்ணினா கூட அது பிரயோஜனம் இல்லை, அது உப்பு சப்பு இல்லாத காரியமாக கூட அது பிரயோஜனப்படாதுங்கிறதாக ஒரு அழகான விஷயத்தை சொன்னேன். அதனால அந்த மாதிரி ராமனே சொல்லி அனுப்பிச்சார், அதுக்கப்புறம் நீ இந்த காரியத்தை பண்ணினேன்னா அது வந்து பண்ணினாலும் பண்ணாததுக்கு சமம். அகாலே கிருதம் அகிருதமேவா இது பாவம். அதனால அந்த மாதிரி ராமனும் சொல்லி உனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் நீ பண்ணினேன்னா அந்த காரியத்தை பண்ணினது பண்ணாததுக்கு சமம். அதனால ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்ன. அதனால இந்த ஸ்லோகத்தில் தர்மாபுதம் வியாக்கியானம் பண்ணும்பொழுது
காவந்தக நீதிசாரத்தில் என்ன சொல்லியிருக்கேன் எழுதியிருக்கான். பாருங்க எல்லாமே நீதி சாஸ்திரங்கள் எப்படியெல்லாம் நம்ம நண்பர்கள்ட்ட நடந்துக்கிறோம், மந்திரிகள் எப்படி ராஜாவுக்கு உபதேசம் பண்ணுங்கிறது எல்லாத்தையும் இந்த நீதி சாஸ்திரங்கள்லாம் சொல்லி வச்சிருக்கு. நீதி சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சதா மார்க்கேண மதிமான் காலே கர்ம சமாச்சரே காலே சமாச்சரன் சாது ரசவத் பலம் அஸ்முதே. சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒரு காரியத்தை எந்த சமயத்தில் செய்யணுமோ அந்த சமயத்தில் கரெக்டாக செஞ்சிருவான். அது சாதுக்களுடைய லட்சணம். அதனால அப்படி சாதுக்கள் வந்து காரியங்களை தக்க சமயத்தில் செய்வா, எந்த சமயத்தில் அதை செய்யணுமோ அந்த சமயத்தில் அதை செய்யறதுனால அவருக்கு நல்ல பலன்கள், உயர்ந்த பலன்கள்ங்கிறது சாதுக்களுக்கு கிடைக்கிறது. அதனால சதா மார்க்கேண மதிமான் காலே கர்ம சமாதரே. அதனால சாதுக்கள் இப்படி நடக்கிறதுனால இந்த உலகத்துல புத்திமானா இருக்கிற புத்திசாலியா இருக்கிற மொத்தம் என்ன பண்ணணும், அவனும் தகுந்த காலத்துல தக்க சமயத்துல தான் பண்ண வேண்டிய காரியங்களை செஞ்சாருனாக்க அவன் நல்ல சுவாரஸ்யமான பலன்களை அவன் அடைவான். அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும் சுக்ரீவா அப்படிங்கிறதாக ஆஞ்சநேயர் உபதேசம் பண்ண. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சொல்றார் சுக்ரீவன் கிட்ட, அகர்புரவிகாரிய பவான் கர்த்தா ஹரீஸ்வர கிம் புனா பிரதிகர்த்துஸ்தே ராஜ்யேன சவதேன. சுக்ரீவா நீ இயற்கையிலேயே ரொம்ப நல்லவன் தான், இப்போ உனக்கு திரும்ப ராஜ்யம் கிடைச்சிருக்குங்கிறதுனால நீ தலகால் தெரியாமல் காமபோகங்களை அனுபவிக்கிறதுல ஈடுபட்டு விட்ட, சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதுல ஈடுபட்டு விட்ட, சாதாரணமாக நீ இயல்பாகவே நீ ரொம்ப நல்லவன், உனக்கு யாராவது உபகாரம் பண்ணலேனா கூட அவளுக்கு நீ உபகாரம் பண்ணலாம். அதனால அகற்புரவி காரியஸ்ய பவான் கர்த்தா ஹரீஸ்வரர், நான் சாதாரணமா இயல்பான நிலையில் நீ இருக்கிற பொழுது உனக்கு உபகாரம் பண்ணாதவாளுக்கு கூட நீ வலுவில் போய் உபகாரம் பண்ணக்கூடியவன், அப்படிப்பட்ட நீ வந்து ராமனுக்கு திரும்ப பற்றி உபகாரம் பண்ணாம நீ இருப்பைய, அந்த ராமன் வந்து உன் பிரார்த்தனை பிரகாரம் உங்க அண்ணா வாலிய வதம் பண்ணி உனக்கு இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துருக்கார், ஒரு பத்னியை மீட்டு கொடுத்துருக்கார். அதனால அப்படிப்பட்ட ராமனுக்கு நீ பிரத்யுபகாரம் பண்ணாம நீ இருக்க மாட்டேன், நீ மறந்து போயிட்ட, காம போகத்தில் ஈடுபடுறதுனால அதை நீ மறந்து போயிட்டேங்கிறதுனால நான் உனக்கு அதை ஞாபகப்படுத்தினேங்கிறதாக ஆஞ்சநேயர் சொன்னார். இந்த ஸ்லோகத்துக்கு காமந்தக நீதிகாரத்தை என்ன வியாக்கியானம் பண்ணிருக்காங்க, தர்மாபுதம் அதை சொல்றது, அதர்ம துரோக சம்யுக்தே மித்ரஜாதே உபேக்ஷணம் ஆத்மவன் மித்ரவக்கேது பிராணான் அபிபரித்யஜேத். அதாவது நண்பர்களாய் வந்து பரீட்சை பண்ணி பார்க்கணும், நம்மளுடைய நண்பர்கள் நல்லவாழா கெட்டவாழாங்கிறத பரீட்சை பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணுமா. என்ன சொல்றதுன்னா, நீதிசாரம் அதர்ம துரோக சம்யுக்தே மித்ரஜாதே உபேக்ஷணம். அதாவது சில பேருக்கு துரோக புத்தி, நமக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும், அதர்மத்தில் ஈடுபடணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தானா அவளை வந்து நண்பர்களை ஏற்றுக்காது. அதர்மத்தில் ஈடுபடுறவன் துரோக புத்தி உள்ளவன் அப்படிப்பட்டவன் இருந்தான்னா அந்த மாதிரி நண்பர்களாக ஏற்றுக்காது. அதர்ம துரோக சம்யுக்தே மித்ரஜாதே உபேக்ஷணம், அப்படிப்பட்ட மனுஷங்களை வந்து விலக்கி வச்சிரும், அவளோட நட்பை வளர்த்துக்காத, அவளோட நண்பர்களா ஆகாத. ஆத்மவன் மித்ரவர்க்கேது பிராணான் அபிபரித்தேது. அதே மாதிரி சில மனுஷர்கள் நம்மளோட பழகிற போது உயிருக்குயிரா நம்மளோட பழகுவான், அவள் வந்து நம்மளை அவளுடைய உயிருக்கு சமானமா பாவிப்பா. அப்படி இருக்கிற நண்பர்கள் கிடைச்சானா அவளுக்காக அந்த நண்பர்களுக்காக நீ உன் உயிரை கூட கொடுத்தா தப்பு இல்லைங்கிறதாக நீதிசாரத்தை சொல்லியிருக்கு. அதனால இங்க ஆஞ்சநேயர் சொன்னார், உனக்காக அந்த ராமலட்சுமணர்கள் எவ்வளவு சகாயம் பண்ணியிருக்கா, அதனால அவளுக்கு நீ திரும்ப பிரத்யுபகாரம் பண்ணணும், அவ வந்து உன்னை தன்னுடைய உயிருக்கு சமானமா பாவிக்கிறா சுக்ரீவா, அதனால நீ அவளுக்கு பிரத்யுபகாரம் பண்ணணுங்கிறதாக ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவருக்கு கார்த்திக மாதம் ஒன்னே உபதேசம் பண்ணினார். அப்போ வாங்கோ சிற்றின்மங்கள் அனுபவிக்கிறதுல ஈடுபட்டு இருந்த அந்த சுக்ரீவன் கொஞ்சம் முழிச்சுட்டார். வாஸ்தவம்னா ஆஞ்சநேயர் சொல்றது நியாயம்னு அதை புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டேன் பண்ண, நீலன்னு ஒரு வானவர், அவர் வந்து அக்னி பகவானுடைய புத்திரர், அந்த நீலங்கிற வானவன், அந்த நீலங்கிற வானவனை கூப்பிட்டு அவருக்கு சுக்ரீவன் உத்தரவு போட்டார், நீலா நீ எதிர்வா பண்ணணும்,
त्रिपक्षरात्रूर्ध्वव्यः प्राप्निया इह वानरः तस्य प्राणान्तिको दण्डः नात्र कार्या विचारणा त्रिपक्षरात्रूर्ध्वव्यः प्राप्निया इह वानरः नीला இந்த பாரத தேசம் முழுக்க பல மலைகள் இருக்கு, காடுகள் இருக்கு, எல்லாத்துலேயும் நம்ம வானர ஜாதியை சேர்ந்தவாழ்லாம் வசிச்சுட்டு இருக்கா. அதனால நீ என்ன தெரியுமா உத்தரவு போடணும், எல்லா வனங்கள்லையும் எல்லா காடுகள்லையும் இருக்கிற வானரர்கள் எல்லாரும் ஸ்ரீ ராம கைங்கரியத்துக்காக சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற அந்த ராம காரியத்துக்காக எல்லா வானரர்களும் கிருஷ்ணந்தைக்கு 15 நாளைக்குள்ள வந்து சேரணும் அப்படிங்கிறதாக நீ எல்லா வானரர்களுக்கும் உத்தரவு போடும். அதனால அந்த 15 நாட்களுக்குள்ள எல்லா வானரர்களும் கிருஷ்ணந்தைக்கு வந்து சேரலைன்னா அந்த வானரர்களுக்கெல்லாம் சுக்ரீவ மகாராஜா வந்து மரண தண்டனை கொடுக்க போறாருன்னு எல்லாரையும் பயமுறுத்துங்கிறதாக நீலனுக்கு சுக்ரீவன் வந்து ஆக்யாபனம் பண்ணினார். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு தர்மாபுதம் வியாக்கியானத்துல காமந்தக நீதிசாரத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத எழுதியிருக்கான். ராகமானமதாந்தஸ்ய ஸ்தரதஹ ப்ருதிவீபதேஹ ஹஸ்தாவலம்போ பவதி சுஹ்ருத் சஜிவஜேட்டிதம். அங்கோ சுக்ரீவனுடைய அதிர்ஷ்டம் பாக்யம் என்னன்னா, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு கெட்டிக்காரரை தன்னுடைய மந்திரியா வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு மந்திரி இல்லைன்னு வச்சுப்பான், என்ன ஆயிருக்கும், சுக்ரீவனுடைய கதி அதோ கதியா போயிருக்கும். அவனுக்கு நல்ல வழியில அவன் மனசை திருப்பறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டான். அதனால சில சமயங்கள்ல ராஜாக்களா இருக்கிறவ வந்து ராகமானமதாந்தஸ்ய ஸ்கலதஹ ப்ருதிவீபதேஹ, ராஜாக்கள் வந்து இந்த மாதிரி பற்றுனால உலக பற்றுனால சிற்றின்பங்கள்ல ஈடுபடுவா, அகங்கார புத்தியோட நான் தான் ராஜா என்னை யார் கேட்க முடியுங்கிற அந்த அகங்காரத்தினால அவன் என்ன பண்ணுவான், குருடர்களா போயிடுவான். இந்த ராஜாக்கள் வந்து கண் பார்வையை இழந்துருவான். என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து எது நியாயம் எது அநியாயம்ங்கிறது தெரியாது. அதனால பற்று உள்ளவனா இருந்து அகங்கார புத்தி உள்ளவனா இருந்தான்னா அவன் கண்ணிருந்தும் குருடனாக அந்த ராஜா போடுவான். அப்படி போயிட்டாக்க கண்ணிருந்தும் குருடனா போற அந்த ராஜா வந்து ராஜாங்கத்தை பரிபாலனம் பண்றதுங்கிற அந்த வழி இருக்கும், நல்ல வழி, ராஜாங்கத்தை பரிபாலனம் பண்றதுங்கிற அந்த நல்ல வழியிலேருந்து சறுக்கி விழுந்துருவான். ஸ்கலதா பிருத்திவீபதேகே, நல்ல வழியிலேருந்து அவன் விலகி போடுவான், சறுக்கி கீழே விழுந்துருவான். அந்த சமயத்துல நல்ல மந்திரிகள் வந்து ஆஞ்சநேயர் மாதிரி அவ வந்து உபதேசம் பண்ணினா என்ன ஆகும்னா, ஹஸ்தாவ லம்போபவதி சுஹ்ருத் சஜிவஜேட்டிதம், அவனும் நல்ல வழியிலேருந்து சறுக்கி கீழே விழுந்துட்டுருக்கா ராஜா. அவனுக்கு இந்த ஆஞ்சநேயர் மாதிரி நல்ல மந்திரிகள் நல்ல உபதேசத்தை பண்ணினானா அவன் சறுக்கி விழுந்துட்டுருக்கான் இல்லையோ, அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்கி விடுற மாதிரி அந்த மந்திரிகளுடைய உபதேசம் அமையுங்கிறதாக சொல்லி நல்ல மந்திரிகள்னால ஒரு ராஜாவுக்கு என்ன லாபம் ஏற்படுறதுங்கிறத காமந்தக நீதிசாரத்தை சொல்லியிருக்கார். அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட்டது, சுக்ரீவனுக்கு ஏற்பட்டதுங்கிறதாக தாத்பரியம். அதனால சுக்ரீவன் வந்து இப்படி உத்தரவு போட்டார் நீலனுக்கு. இந்த உத்தரவை எப்ப போட்டாருங்கிறத சிலத்த வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். கார்த்திக சுக்லாரம் ஆக்யா, இந்த நீலங்கிற வாகனத்துக்கு சுக்ரீவன் உத்தரவு போட்டாரு இல்லையோ, இது எப்ப போட்டார்னா இந்த உத்தரவை கார்த்திக மாசம் சுக்லபக்ஷம் வந்த உடனே இந்த உத்தரவை சுக்ரீவன் போட்டார். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சுக்ரீவன் இப்படி உத்தரவை போட்டுட்டு திரும்பவும் அவர் வந்து சிற்றின்பங்களை அனுபவிக்கிறது, மதுபானம் பண்றது முதலான காரியங்கள்ல சுக்ரீவன் திரும்ப ஈடுபட ஆரம்பிச்சுட்டார். இதுக்குள்ள அந்த மால்யவான்கிற அந்த பிரசிரவண மலையில ராமலட்சுமணர்கள் வாசம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவ அந்த மழை காலம் முழுக்க அந்த குகையிலேயே வாசம் பண்ணிட்டான். இப்ப கார்த்திகை மாதம் வந்திருக்கோ அத சுவாமி ராமன் பார்க்கிறார், அத வால்மீகி வந்து வர்ணிக்கிறார். பாண்டுரம் ககனம் திருஷ்ட்வா விமலம் சந்திர மண்டலம் சாரதீம் ரஜனீம் செய்வ திருஷ்ட்வா ஜோத்ஸ்நானுலேபனாம் காமவிருத்தம் தசுக்ரீவம் நட்டாம் ச ஜனகாத்மஜாம் திருஷ்ட்வா காலம் அதீதம் சுமோக பரமாதுரஹ. சுவாமி ராமன் பார்க்கிறார், கார்த்திகை மாதம் வந்துருக்கோ ஆகாசத்துல ராத்திரி வேளையில பார்க்கிற பொழுது மேகங்களே இல்லை, அதனால ஆகாசம் வந்து வெளிச்சதா இருக்கு. சந்திரன் உதயமாற போது அந்த சந்திரனை மறைக்கிறதுக்கு மேகங்கள் இல்லை, அதனால அந்த சந்திர மண்டலம் கொண்டு சந்திரனுடைய கிரணங்கள் பரவற அந்த சந்திர மண்டலம் அது பிரகாசமா இருக்கு.
கீழே பூமியில பார்த்தாக்க அந்த அந்த ராத்திரியில கார்த்திக மாத ராத்திரிகள்லாம் அந்த சந்திரனுடைய கணங்கள் பிரகாசமா அந்த வனப்பிரதேசம் முழுக்க இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கார்த்திக மாதம் வந்ததை சுவாமி ராமன் பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு சுக்ரீவன் வந்து காமபோகங்களையே அனுபவிச்சிருக்கான்ங்கிற விஷயம் சுவாமிக்கு தெரிஞ்சது. அதனால ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தோம், அவன் தர்ம பரிபாலனம் பண்ணாமல் இப்படி சுற்றின்பங்கள் அவன் ஈடுபடுறான்ங்கிறத நினைச்சார். அதுக்கப்புறம் அடாட நம்ம வந்து சீதாதேவியை பிரிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், அதை வந்து அந்த சுக்ரீவன் மறந்துட்டான். அவன் வந்து நமக்கு பிரத்யுபகாரம் பண்றேன்னு சொன்னதை அவன் மறந்துட்டான். நம்ம அவனுக்கு கால கெடு கொடுத்தோம். கார்த்திக மாதம் வந்தோடனே சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடுவது கால கெடு வேற கொடுத்தோம், அந்த கால கெடுவை அவன் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமன் லக்ஷ்மணன் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். மூவோக பரமாத்துரகாது வாழ்க்கைக்கு பதப்பிரயோகம் பண்ண. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன்ட்ட ராமன் சொல்ற சத்வாரோ வார்ஷிகா மாசாக ககாக வர்ஷசதோபமாக மம சோகாபிலப்தஸ்ய ததா சீதாம் அபஸ்யதா. லக்ஷ்மணா பாடுறா, சுக்ரீவன் வந்து நமக்கு பிரத்யுபகாரம் பண்ற மாதிரி தெரியல, நாலு மாதங்களும் கடந்து விட்டது, மழை காலமா இருக்கிற நாலு மாதங்களும் கடந்து விட்டது, கார்த்திக மாதம் வந்தோடனே நான் வந்து அவன் சுக்ரீவன் காரியத்தில் ஈடுபடணும்னு அவனுக்கு சொல்லியிருந்தேன், அந்த கார்த்திக மாதமும் கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி ஆயிடுச்சு, அவன் வந்து எந்த விதமான முயற்சியும் அவன் சுக்ரீவன் வந்து மேற்கொள்ளலை, நான் சீதையை பிரிந்து ரொம்ப துக்கப்பட்டு இருக்கேன், அதனால இந்த நாலு மாதம் போனது இருக்கு பத்தியா லட்சுமணா, இந்த நாலு மாதம் போனது சீதையை நான் பிரிந்திருந்த காரணத்தினால நூறு வருஷங்கள் மாதிரி எனக்கு தெரியறதுரா, நூறு வருஷங்களை கஷ்டப்பட்டு கழிச்ச மாதிரி இந்த நாலு மாதங்களை கழிச்சது எனக்கு தெரியறதுன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துக்கு திலக வியாக்கியானது என்ன சொல்லியிருக்கானா, கார்த்திகை மாதம் இன்னும் முடியல, கார்த்திகை மாதம் இன்னும் முடியல, ராமன் கொடுத்த அந்த கார்த்திகை மாத காலகெடு இன்னும் இருக்கு, ஆனால் சுவாமி என்ன சொன்னார், கார்த்திகை மாதமும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுறான்னு சொன்னான். ஏன் அப்படின்னா அவன் முயற்சியை மேற்கொள்ளல, யார் முயற்சியை மேற்கொள்ளலை, சுக்ரீவன் வந்து முயற்சியை மேற்கொள்ளலை, அதனால அந்த மாதமும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்கிறதாக சுவாமி ராமன் சொன்னார்னு திலகம் வியாக்கியானம். யத்யபி சதுர்த்தோ மாதகா வித்யதே ஏவ தத்ராபி உத்தியோக அபாவேன தஸ்யாபி கிரகப்பிராயத்வாது ஏவம் உத்தம்னு சொன்னார். அதாவது கார்த்திகை மாதம் இன்னும் முடியல, அது பாக்கி தான் இருக்கு, இருந்தாலும் சுக்ரீவன் என்ன முயற்சி பண்றானா இல்லையான்னு சுவாமிக்கு தெரியல. அவன் என்ன பண்ணினான், சுக்ரீவன் நீலருக்கு உத்தரவு போட்டான், எல்லா வானரர்களையும் திரட்டணும்னு உத்தரவு போட்டான். உத்தரவு போட்டுட்டும் நியாயமா என்ன பண்ணியிருக்கணும், சுவாமி ராமனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சுக்கணும் இல்லையா, இது மாதிரி நான் முயற்சியை மேற்கொண்டு விட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பணும். அதை பண்ணல, அந்த காரியத்தை சுக்ரீவன் பண்ணல. அதனால சுவாமி நினைச்ச அவன் முயற்சியை மேற்கொள்ளல, அதனால இந்த கார்த்திகை மாதமும் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி சுவாமி ராமன் வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு சுவாமி ராமன் திரும்ப லக்ஷ்மணன் சொல்ற, அன்யோன்ய பத்த வைராணாம் ஜிகீஷூணாம் நிர்வாத்மஜ உத்யோக சமய சௌமிய பார்த்திவானாம் உபஸ்திதா. அதாவது அந்த காலத்துல ராஜாக்களுக்குள்ள பரஸ்பரம் விரோதம்ங்கிறது, ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் விரோதம்ங்கிறது இருந்ததுன்னா அப்போ ஒரு ராஜா என்ன நினைப்பான், இன்னொரு ராஜா மேல அவனுடைய தேசத்தின் மேல நம்ம படையெடுத்து போகணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்படி படையெடுத்து போகணும்னு நினைச்சவன் என்ன பண்ணுவான், இந்த மழை காலங்கள் நாலு மாசம் இருக்கு இல்லையா, அந்த மழை காலங்கள் நாலு மாசமும் படையெடுத்து போக மாட்டான், தன்னுடைய விரோதத்தை தீர்த்துக்கணும், சத்ரு தேசத்தின் மேல படையெடுக்கணுங்கிற காரியத்தை எப்போ பண்ணுவான், மழை காலம் முடிஞ்சு இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் அந்த காரியத்தில் ராஜாக்கள் ஈடுபடுவார்கள், சத்ரு தேசத்தின் மேல படையெடுத்து செல்வார்கள். அதனால சுவாமி சொன்னால் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதம் வந்து கொடுக்குறா லட்சுமணா, என்ன அர்த்தம்னா எனக்கும் ராவணனுக்கும் விரோதம்ங்கிறது ஏற்பட்டிருந்தோ, ராவணன் சீதாதேவிய அபகரிச்சுட்டு போயிட்டான், அதனால எனக்கும் ராவணனுக்கும் விரோதம்ங்கிறது இருக்கு, அதை இந்த நாலு மாதங்கள்ல நான் தீர்த்துக்க முடியாது, அந்த நாலு மாதங்கள் மழை காலம் முடிஞ்சு இப்ப கார்த்திகை மாதம் வந்துருக்கோ, அதனால ராவணன் மேல இருக்கிற விரோதத்தை நான் தீர்த்துக்கிறதுக்கும் இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது அனுகூலமா இருக்கு. அப்படிப்பட்ட கார்த்திகை மாதம் வந்துருக்கோ, ஆனா சுக்ரீவன் தன் முயற்சியை
மேற்கொள்ளவில்லை என்கிறாங்க. லட்சுமணன்ட்ட சொல்லி சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் லட்சுமணன்ட்ட சுவாமி திரும்ப சொல்றார், லட்சுமணா அந்த சுக்ரீவன் வந்து என்னை ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. ஏன் தெரியுமா அலட்சியப்படுத்துறான், அநாதோ ஹிருதராஜ்யோயம் ராவணேன சதர்ஷி ராவணேன சதர்ஷிதா தீனஹா தூரகிரகர்க்காமி மாம் சைவ சரணம் கதா இத்தியேதை காரணை சௌமிய சுக்ரீவஸ்ய குராத்மனஹ அகம் வானரராஜஸ்ய ஹரிபூத பரந்தப. சுவாமி ரொம்ப அழகாக லட்சுமணன் சொன்னார், லட்சுமணா சுக்ரீவன் வந்து என்னை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க, என்னை ரொம்ப கேவலமாக நடத்துகிறான், என்னை ரொம்ப அகௌதையாக நடத்துகிறான், என்னை அவன் அவமதிக்கிறாங்க, அவனுக்கு நான் இலக்காரமாக போயிட்டேன்டா. ஏன் தெரியுமா, அநாதக அவன் நினச்சிட்டு இருக்கான் மனசில், அவனை தவிர எனக்கு கதி இல்லை, அவன்தான் எனக்கு உபகாரம் பண்ணக்கூடியவன், அவனை தவிர எனக்கு வேற வழி இல்லை, அவனை விட்டாக்க நான் அனாதேன்னு அவன் நினச்சிட்டு இருக்காண்டா. அது மட்டும் இல்லை, ஹிருதராஜ்யோயம் இந்த ராமன் வந்து கோசல தேசத்தை இழந்துட்டு வனவாசத்துக்கு வந்திருக்கான், அதனால அவன் ராஜ்யத்தை இழந்தவன் இந்த ராமன்னு அந்த சுக்ரீவன் நினைக்கிறான் போட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ராஜ்யத்தை இழந்து நான் வனவாசத்துக்கு வந்தேன், அந்த சமயத்தில் என்னை விட சைன்யங்கள் ராஜாங்கமெல்லாம் இருக்கிற ராவணங்கிறவன் பெரிய சத்ரு, அந்த பெரிய சத்ருவாக இருக்கிற ராவணனுடைய விரோதத்தை வேற நான் சம்பாதிச்சுட்டேன், அதனால அப்படி ராமனுக்கு ராவண விரோதம் வேற ஏற்பட்டிருக்கு, அதனால அந்த ராமன் வந்து என் தயவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கர்வத்தில் அந்த சுக்ரீவன் மமதையில் இருக்கா போட்டுருக்கிற தீனகா. அந்த ராமன் வந்து ரொம்ப இறங்கத்தக்க நிலையில இருக்கான், அதனால என் தயவு இல்லாம அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அயோத்தி வந்து கிட்டக்க இருந்தாலாவது திரும்ப அந்த ராமன் போய் சைன்யங்களை தான் அழைச்சிட்டு வர முடியும், அயோத்தியும் ரொம்ப தூரத்த இருக்கு, அதனால அயோத்திய அவன் நம்ப முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். தீனகா தூர கிரகாமி மாம் சைவ சரணம் கதா, என்ன சக்கியம் பண்ணிட்டு என் தயவன் நாடித்தான் இந்த ராமன் இருக்கான் அப்படிங்கிறதாக அந்த சுக்ரீவன் நினைக்கிறான் பொழுது, அதனால இச்சேதை காரணை சௌமிய சுக்ரீவஸ்ய குராத்மனஹா அகம் வானரராஜஸ்ய பரிபூத பரந்தவ. அதனால அந்த வானரராஜாவா இருக்கிற அந்த சுக்ரீவன் முன்னால நல்லவனார்னா, இப்ப அவன் ராஜ்யத்தை அடைஞ்ச உடனே அவன் கெட்டவனா போயிட்டான், அதனால அவன் புத்தி மாறிபடுத்து, அதனால அவன் இப்ப என்ன வந்து ரொம்ப இலக்காரமா நினைக்கிறாருங்கிறதாக அந்த லக்ஷ்மணன் கிட்ட சுவாமி சொன்னாளாம். இந்த ஸ்லோகத்துக்கு தர்மாபுதம் வியாக்கியானத்துல ஒரு சுவாரஸ்யம் எழுதியிருக்கான். என்னன்னாக்க, சம்ஸ்கிருதத்துல ஒரு பிராச்சீனமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்னா, துல்யே பராதே ஸ்வர்பாலுகு பாலுமந்தம் சிரேணது ஹிமாம் சுமாசுகிரகதே தத் பிரதிம்னஹா ஸ்புடம் பலம். அதாவது க்ஷீராப்தி மதன கதை எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடலை கடைஞ்சு தேவதைகளும் அசுரர்களும் அமிர்தத்தாடைகளும் முயற்சி பண்ணினா கடைசியில் அமிர்தங்கிறது வந்தது. அந்த அமிர்தம் வந்தபோது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மோகினி அவதாரம் பண்ணி மோகினி வேஷத்தோட வந்து தேவதைகளுக்கு மட்டும் இந்த அமிர்தத்தை பரமாறிடணும்னு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சங்கல்பம் பண்ணினார். அப்போ என்ன பண்ணினார் பகவான்னாக்க, தேவதைகள்லாம் ஒரு பக்கமா உட்கார்ந்து போங்கோ, அசுரர்கள்லாம் ஒரு பக்கமா உட்கார்ந்து போங்கோன்னு ரெண்டு பந்திய சுவாமி வந்து பிரிச்சுட்டார். பிரிச்சுட்டும் முதல்ல தேவதைகளுக்கு பசி தாங்காது, அதனால் அவளுக்கு முதல்ல அமிர்தத்தை பரமாறுறேன்னு சொல்லிட்டு தேவதைகள் பங்கிக்கு அமிர்தத்தை சுவாமி வந்து பரமாறிட்டு வந்தார். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கானா, தேவலிங்க பிரதிச்சன்னஹா ஸ்வர்பானுகு தேவசம்சதி பிரவிஷ்டா சோமமன்வது சந்திராக்காவியாந்த சூச்சிதா. அப்போ இந்த ராகு இருக்கான் இல்லையோ, ராகுங்கிற கிரகம் அவன் என்ன பண்ணினான்னாக்க, தேவதைகளுடைய பங்கியில வந்து உட்கார்ந்துட்டான். அசுரஜாதியை சேர்ந்த ராகுங்கிற அந்த கிரகம் தேவதைகள் பங்கியில வந்து தெரியாதபடி உட்கார்ந்து விட்டான். யாருக்கு நடுவில் வந்து உட்கார்ந்துட்டான்னா, ஒரு பக்கம் சந்திர பகவான் இருக்கார், இன்னொரு பக்கம் சூரிய பகவான் இருக்கார், அவ ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து
ராவு வந்து உட்கார்ந்துருக்கான். அப்போ அந்த மோகினி வேகத்தை போட்டுட்டு அமிர்தத்தை பரமாறிட்டு வந்த அந்த பகவான் கிட்ட இந்த சந்திர சூரியர்கள் ரெண்டு பேரும் அந்த ராகுவை காமிச்சு கொடுத்தான். இவன் வந்து அசுரர்கள் பங்கியிலிருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு காமிச்சு கொடுத்தான். அதனால அந்த ராகுக்கு யார் அபராதம் பண்ணியிருக்கா? சூரியன் அபராதம் பண்ணியிருக்கார், சந்திரனும் அபராதம் பண்ணிருக்கார், ரெண்டு பேரும் அபராதம் பண்ணியிருக்கா. அதனால ராகு என்ன பண்றானா, இந்த சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேரையும் கிரகண காலத்துல வந்து பிடிக்கிறான். அதனால நம்ம புராணங்கள் பிரகாரம் இந்த ராகுவாரவன் சந்திர சூரியர்களை கிரகண காலங்களில் வந்து பிடிக்கிறான். அப்படி பிடிக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு இந்த பிராச்சீனமான ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா. என்னன்னாக்க, துல்யே பராதே ஸ்வர்வாருகு பாகுமந்தம் சிரேணது ஹிமாம்சு மாசு கிரகதே தன் முதின்னஹா ஸ்புடம் பலம். இந்த சந்திர கிரகணம்ங்கிறது கொள்கை, அது அடிக்கடி வந்துட்டே இருக்கும். சந்திர கிரகணத்தின் பொழுது அந்த ராகு சந்திரனை டக்குன்னு பிடிச்சி விடுவான். அதனால சந்திர கிரகணம்ங்கிறது அடிக்கடி வரும், ராகு வந்து சந்திரனை சுலபமாக பிடிச்சிடுவான். ஆனால் இந்த சூரிய கிரகணம்ங்கிறது இல்லையோ, அது வந்து எப்போதும் அடிக்கடி சந்திர கிரகணம் மாதிரி அது வராது. அந்த சூரியனை பிடிக்கிற பொழுதும் ராகுவுக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும்னு. இப்போ ரெண்டு பேரும் ஒரே அபராதத்தை தானே பண்ணேன், சந்திரனும் சூரியனும் ஒரே மாதிரி தான் அபராதம் பண்ணினா. ஆனால் ராகு என்ன பண்ணுறான், சந்திரன் மேலே தன்னுடைய கோபத்தை ஜாஸ்தி காமிக்கிறான். சந்திரன் மேலே தன்னுடைய கோபத்தை ஜாஸ்தி காமிக்கிறான், சூரியன் மேலே அவ்வளவு கோபத்தை காமிக்கிறதுல ரெண்டு பேரும் ஒரே அபராதம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, அதுக்கு பதில் இங்கே சொன்னால் தன் மிருதின்னஹா ஸ்புடம் பலம். இந்த ரெண்டு பேரில் சந்திரன் இருக்காரோ இல்லையோ, அவர் கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறவர், சூரியன் வந்து தகிக்கிறவர், சந்திரன் வந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறவர், மிருதுவாக இருக்கிறவர், மிருது ஸ்வபாவம் உள்ளவர். அதனால இந்த உலகத்தில் எவனாவது ஒருத்தர் கொஞ்சம் மிருது ஸ்வபாவம் நல்ல குணம் இருந்ததுன்னு வச்சுப்பான், அந்த நல்ல குணம் இருக்கிறவன் இந்த சந்திரன் மாதிரி கஷ்டப்படுவான். அவனை எல்லாரும் வந்து அவமரியாதையாக நடத்துவான், அவரை வந்து அவமதிப்பாள், அவங்ககிட்ட இலக்காரமாக எல்லாரும் நடந்துப்பாருனால ஒருத்தன் மிருதுவாக இருந்தான்னா, நல்ல குணம் உள்ளவனாக இருந்தான்னா அவன் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவார்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். அதைத்தான் சுவாமி ராமன் இங்கே சொன்னான், பாடுறா நான் வந்து மிருது சுபாவத்தோடு இருக்கேன், எல்லாத்தையும் தயையோடு இருக்கேன், கருணையோடு இருக்கேன், அப்படிப்பட்ட தயையோடு நான் இருக்கிற காரணத்தால் நான் மிருது சுபாவம் உள்ளவனாக இருக்கேன், அமர்க்கையாக இருக்கேன், அடக்கமாக இருக்கேங்கிற காரணத்தினால அந்த சுக்ரீவன் என்னை இப்படி நடத்துகிறான் போகுது, அவமரியாதையாக நடத்துகிறான் போகுதுங்கிறதாக சுவாமி வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொன்னான். அப்படி சொல்லிவிட்டு சுவாமி திருப்ப லக்ஷ்மணன் சொல்கிறார், அர்த்தினாம் உபபன்னானாம் பூர்வம் வாக்குபகாரினாம் ஆதாம் சம்சுத்திய யோகந்தி சலோகே புருஷாதமஹா. அதாவது இந்த உலகத்தில் யார் வசந்தவா யார் மட்டமானவான்னுக்க, மட்டமானவாவை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்க, சில பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், போய் எனக்கு உங்களால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு, உங்களால் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு அவளை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அவள் என்ன பண்ணுவா, சரி உங்களுக்கு நான் உபகாரம் பண்ணுறேன், கொஞ்ச நாள் இருங்கோ அப்படிம்பா. அப்படி நமக்கு வாக்குறுதியை கொடுப்பா, கொடுத்து விட்டு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான். அப்படி காப்பாற்றலைன்னா அவள் வந்து ரொம்ப மட்டமானவான்னு தெரிஞ்சுக்கோன்னு. அது மாதிரி அர்த்தினாம் உபபன்னான, அதே மாதிரி சில பேருக்கு நம்ம போகிறோம், நீங்கள் தான் எனக்கு பந்தோபஸ்தாக இருக்கணும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சில பேர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம். சரி உன்னை காப்பாற்றுறேன்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவள் காப்பாற்ற மாட்டான். அப்படி இருந்தானா அவள் வந்து மட்டமானவான்னு தெரிஞ்சுக்கோ. அர்த்தினாம் உபபன்னானா பூர்வம் வா உபகாரியம். அதே மாதிரி நம்ம வந்து சில பேருக்கு ஒரு உபகாரம் பண்ணியிருப்போம், அதுக்கு நியாயமாக என்ன பண்ணுறோம், பிரச்சனை உபகாரம் பண்ணணும், நமக்கு திரும்ப ஒரு கஷ்டம் வரும்போது அவள் திரும்ப உபகாரம் நமக்கு பண்ணணும். அப்படி எவன் ஒருத்தன் உபகாரம் பண்ணினவனுக்கு திரும்ப உபகாரம் பண்ணாமல் இருக்கானோ அவன் வந்து ரொம்ப மட்டமானவன். அதனால அத்தினாம் உபபன்னானாம் பூர்வம் வா உபகாரினாம் ஆசாம் சம்சுத்திய யோகந்தி ச லோகே புருஷாதமஹ. அதனால இப்படி பண்ணுறவாள்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப மட்டமானவான்னு சொன்னான். அதனால சுவாமியுடைய அபிப்பிராயம் என்ன, சுக்ரீவனுக்கு நம்ம உபகாரம் பண்ணியிருக்கோம், சுக்ரீவனுக்கு நம்ம உபகாரம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அவனை வந்து நம்ம காரியத்துக்கு தலைவனாக வேற அவனை நியமனம் பண்ணியிருக்கோம், அவன் ஒத்துன்றிருக்கான். சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற காரியத்துக்கு நான் தலைவனாக இருக்கேன்னு ஒத்துன்றிருக்கான்.
அதனால அப்படி ஒத்துருண்டு நம்ம அவனுக்கு உபகாரம் வேற பண்ணியிருக்கோம், ஆனால் அவன் அதை பற்றி கவலையே படுறதில்ல, அதை வந்து அவன் மீறிட்டான். அதனால அவன் வந்து மட்டமானவன் புருஷாதமகா அப்படின்னு சுவாமி சொன்னான். இங்க சுவாமியே இப்படி சுக்ரீவனை பற்றி பேசினார். அவன் சொல்லி அனுப்பல, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் ஈடுபட்டுட்டேங்கிற விஷயத்த சொல்லி அனுப்பாத காரணத்தினால அவன் வானர செய்கின்ற திரட்டுற முயற்சியில் அவன் ஈடுபட்டது தெரியாததுனால சுவாமி சீதாதேவியை புரிஞ்ச சோகத்தினால இப்படி சுக்ரீவனை நிந்தனம் பண்ணி கோபத்தோட லக்ஷ்மணன் கிட்ட பேசிட்ட. பேசிட்டு என்ன பண்ணினார் சுவாமி, லக்ஷ்மணா நம்ம இப்படியே இருந்தா சுக்ரீவன் வழித்து வரமாட்டான், நீ நேர கிருஷ்ணன் தட்டிப்போம். நான் தான் அப்பாவுடைய வாக்கு பிரகாரம் 16 வருஷங்கள் கிராமத்திலேயோ நகரத்திலேயோ நான் தான் நுழையக்கூடாது, நான் மட்டும்தான் வனவாசம் பண்ணணும் 16 வருஷங்கள், உனக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை, ஆனால் நீ கிஷ்கிந்தைங்கிற அந்த நகரத்துக்கு போய் அந்த சுக்ரீவன் கிட்ட என்னோட சமாச்சாரத்தை சொல். என்ன சமாச்சாரம் தெரியுமா? நடசன் புஜித பந்த ஏனவாலிஹோகத சமயே கிருஷ்ண சுக்ரீவ மாவாலி பதமன்வக ஏகையே வரணே வாலி கிஷ்கிந்தைக்கு போய் சுக்ரீவன் கிட்ட என்னுடைய சமாச்சாரத்தை சொல்லுன. என்ன சமாச்சாரம் தெரியுமா? நச்ச சங்குஜித பந்த ஏன வாலிஹ கோகத, சுக்ரீவா உங்க அண்ணா வாலிய இந்த ரோகத்திலேருந்து புறப்பட்டு பரலோகத்துக்கு போகும்படி நான் பண்ணினேன். எப்படி தெரியுமா பண்ணினேன்? அந்த பரலோகத்துக்கு வாலி போற பொழுது ஒரு மார்க்கம் வழியாக ஒரு பாதை வழியாக அவன் பரலோகத்துக்கு போயிருக்கான். அந்த வாலி போன பாதை இருக்கலையோ அதுக்கு ஒரு கதவு உண்டு. வாலி எந்த பாதை வழியா பரலோகத்துக்கு போனானோ அந்த பாதைக்கு ஒரு கதவு உண்டு. அந்த கதவு இன்னும் திறந்தே இருக்குன்னு போய் சுக்ரீவன் கிட்ட சொல்லுவோம். அதனால அவன் வந்து எனக்கு பிரத்யுபகாரம் பண்ணலன்னா வாலி எந்த பாதையில போறானோ அதே பாதையில சுக்ரீவா உன்னையும் பரலோகத்துக்கு அனுப்புவேன்னு எங்க அண்ணா சொன்னார்னு லட்சுமணா நீ போய் சுக்ரீவன் கிட்ட சொல்லுவோம். நக சங்குஜித பந்தா ஏன வாலி ஹதோகத சமயே கிட்ட சுக்ரீவ மாவாலி பதம் அன்பகாக. அது மட்டும் இல்லை, வாலியை வந்து பரலோகத்துக்கு அனுப்பிச்ச பொழுது அந்த பாதை வழியா வாலியை ஒண்டியா அனுப்பிச்சேன், ஒன்னா அப்படி ஒண்டியா அனுப்ப மாட்டேன். நீ வந்து எல்லாரோடையும் வந்து கும்மாளம் போட்டுருக்க, அதனால வாலியை ஒண்டியா அனுப்பிச்சேன், ஒன்னா அப்படி ஒண்டியா அனுப்ப மாட்டேன். உன்னுடைய பந்துக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து உன்னை வதம் பண்ணி வாலி போற பாதை வழியாலே உங்க எல்லாரையும் அனுப்பிச்சுடுவேங்கிறதாக போய் சொல்றா லட்சுமணான்னு சுவாமி சொன்னார். பாருங்க இந்த ஸ்லோகத்துக்கு ரைட் ஆண்டவர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி இது அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருன்னா, த டெட்லி போர்ட்டல் த்ரூ விச் வாலி வாஸ் சென்ட் பை மீ இஸ் ஸ்டில் ஓபன் ஃபார் யூ, ஃபுல்ஃபில் யுவர் ப்ராமிஸ் ஆர் எல்ஸ் யூ வில் ஃபாலோ வேர் யுவர் பிரதர் ஹேட் டு கோ அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். அதனால இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை போய் சொல்றா லக்ஷ்மணான்னு சுவாமி சொன்னார். உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடு. அப்ப லக்ஷ்மணன் சுவாமி ராமன் கிட்ட லக்ஷ்மணன் சொன்னாள், மதி க்ஷயாது கிராமிய சுகேஷு சக்தக தவ தவ பிரசாத பிரதிகார புத்தி ஹதோக்ரஜம் பசியது வீரதஸ்ய நராஜ்யமேவம் விதுனஸ்ய தேயம். அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், 100க்கு 100 நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. அந்த பய சுக்ரீவனுக்கு புத்தி கெட்டு போயிட்டு மதிக்ஷயாது கிராமிய சுகேஷு சக்தக, முன்னால நல்லவனா இருந்தா நம்ம அவனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்த உடனே அவன் புத்தி தடுமாற்றம் அடைஞ்சிருக்கோம், புத்தி கெட்டு போயிட்டு இப்ப அவன் சிற்றின்பங்கள்ல ஈடுபடுறான், காம போகங்களை அனுபவிக்கிறதுல அவன் ஈடுபட்டுட்டான். தவ பிரசாதம் பிரதிகார புத்தி, அண்ணா நீங்க பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட துளி கூட அவனுக்கு இல்லாம போயிடுது. அதனால நீங்க சொல்றதுதான் நான் நியாயம். அவ அண்ணா வாலி எந்த பரலோகத்துக்கு போனானோ அதே பரலோகத்துக்கு அவனையும் அனுப்பிக்கிறது தான் நியாயம்னு நானும் நினைக்கிறேன்ங்கிறதாக அந்த லக்ஷ்மணன் சுவாமி கிட்ட கோபத்தோட பேசின. இந்த சுக்ரீவனுக்கு நம்ம ராஜ்யத்தையே வாங்கி கொடுத்துருக்க கூடாது, மீட்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு லக்ஷ்மணன் சொன்னார். அதனால அண்ணா நம்ம ஒரு தப்பை பண்ணிக்கிட்டோம், இப்படிப்பட்ட அல்பனுக்கு அந்த ராஜ்யத்தை நம்ம கொடுத்துருக்க
இருக்கப்படாதுன்னு லக்ஷ்மணன் கோபத்தோட பேசினார். முதல்ல ராமன் கோபத்தோட பேசினதுனால தான் லக்ஷ்மணன் இப்படி கோபத்தோட பேசினார். ராமன் நினைச்சார், அடையாடா நான் பெரிய அனர்த்தத்தை நான் பண்ணிக்கிட்டேன்னு ராமன் நினைச்சார். என்னாக்க ஏற்கனவே இந்த லக்ஷ்மணன் வந்து கோபக்காரர், கோபிஷ்டர், ஆதிசேஷனுடைய அவதாரம். அதனால அவன் சீர்ற சுபாவம் உள்ளவன், அவன் எப்பவுமே கோபிஷ்டன். அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மணனை நான் இன்னும் கோபப்படுத்திட்டேன், நான் வேற கோபமாக பேசி அவனோட கோபத்தை இன்னும் நான் தூண்டி விட்டு விட்டேன். அதனால இப்போ பாட்டில் எங்கேயாவது போய் சுக்ரீவன் கிட்ட அந்த சுக்ரீவனுடைய மனசை புண்படுற மாதிரி அவன் பேசிட்டான்னா பெரிய அனர்த்தமானா போயிடும். ஏன்னா சுக்ரீவன் மனசு புண்படுற மாதிரி இவன் பேசிட்டான்னாக்க அதுக்கப்புறம் அந்த சுக்ரீவன் மனசு திருந்தி சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற காரியத்தில் அந்த சுக்ரீவன் ஈடுபட்டான்னாக்க அதுக்கப்புறம் அவன் மனசு திருந்தினதுக்கப்புறம் அந்த சுக்ரீவனை வச்சுட்டு தானே இந்த காரியத்தில் நம்ம ஈடுபடணும். சீதாதேவியை தேடி கண்டுபிடிக்கிற காரியத்தில் சுக்ரீவன் தயவோட அவனை முன்னால் வச்சுட்டு தானே நம்ம இந்த காரியத்தில் ஈடுபடணும். இந்த லக்ஷ்மணன் போய் சுக்ரீவன் கிட்ட கண்ணாப்புனான்னு பேசிட்டான்னா அந்த கடுமையான பேச்சுக்கள் சுக்ரீவனுடைய மனசை விட்டு போகவே போகாது. அதனால தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படுதுன்னு சொல்லியிருக்காருன்னு திருவள்ளுவர். அதனால இவன் வரல கண்ணாப்பனான்னு கோபத்தில் பேசிட்டாருன்னா அந்த சுக்ரீவன் மனசை விட்டு அந்த கடுமையான வார்த்தைகள் நீங்கவே நீங்காத அந்த வடு வந்து அவன் மனசை உறுத்திட்டே இருக்கும். அதனால அப்படிப்பட்ட சுக்ரீவனை வச்சுட்டு பின்னால காரியத்தை நம்ம ஈடுபட முடியாமல் போயிடும். அதனால இந்த லக்ஷ்மணருக்கு நம்ம உபதேசம் பண்ணணும்னு சாமி என்ன உபதேசம் பண்ணிடாங்கன்னா அவன்கிட்ட போய் கடுமையான வார்த்தைகளை பேசாது, அவன்கிட்ட நயமா பேசு, அவன் மனசுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்ல அவன்கிட்ட நயமா பேசு. அதனால சாமோபாயம்னு சொல்றான். அதாவது ஒருத்தன் கிட்ட நம்ம கோபத்தை காமிக்க வேண்டிய சமயத்திலையும் அவன் கிட்ட நயமா பேசுறதுக்கு வந்து சாமோபாயம்னு பேரு. அந்த சாமோபாயம்ங்கிறது என்னன்னா அனுத்வேக ஜனனி சாமேட்டி பரிகீர்த்திதா, அதாவது புறத்தியார் மனசு புண்படாதபடி பேசுறது சொல்லியும் அதுதான் சாமோபாயம்னு சொல்லியிருக்கா. அதனால அப்படி அந்த சுக்ரீவன் மனசு புண்படாதபடி என் விஷயத்தை போய் சொல்றா லக்ஷ்மணாங்கிறதாக லக்ஷ்மணனுக்கு சுவாமி வந்து உபதேசம் பண்ணினார். இந்த ஸ்லோகத்துக்கு தர்மாபுத்தம் வியாக்கியானம், அதுல காமந்தக நீதிசாரத்துல ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து அவசர குறுக்கையாக நண்பர்களை நம்ம பகைச்சிக்கக்கூடாது. நமக்கு யார் நண்பர்களாக இருக்காளோ அவளை அவசரப்பட்டு அவளை பகைச்சிக்க கூடாது, அவளுடைய நட்பை முறிச்சுக்க கூடாது. எப்படி நம்ம வந்து நண்பர்களை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னாக்க காமந்தக நீதிசாரத்தை சொல்லியிருக்கேன். மித்ரே விசார்ய பகுசகா ஞாததோஷம் விவர்தயேத் தேஜம் அபூததோஷம் ஹி தர்மார்த்தா உபகந்தி சகா புஜங்க விவ மன்யந்தே நிர்தோஷ க்ரோதினம் ஜனாக. அதாவது மித்ரே விசார்ய பகுசகா ஞாததோஷம் விவர்தயேத், அதாவது நமக்கு யாராவது நண்பர்களாக இருந்தாலும் வச்சுப்போம், அவகிட்ட ஏதாவது தோஷம் இருக்கு, அவ சரியா நடந்துக்கலன்னு நம்ம மனசுல பட்டுதுன்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். நல்லா தீர விசாரிச்சு தீர ஆராய்ச்சி பண்ணி நம்ம நினைச்ச மாதிரி நண்பன்கிட்ட தோஷம் இருக்குன்னு நிரூபணமானாதான் அந்த நண்பனை நம்ம கைவிடணும். இல்லாட்டா கைவிடப்படாது. அவன் நல்ல நண்பனாக இருந்தால் கைவிடப்படாது. அவன்கிட்ட தோஷம் இருக்கா, அவன்கிட்ட ஏதாவது குறை இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை கைவிடணும். அப்படி ஒருத்தட்ட தோஷமே இல்லைன்னு வச்சுப்பான், தோஷம் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லை, நிரூபணம் இல்லை. தோஷம் இல்லாத ஒரு நண்பனை நம்ம வந்து கைவிட்டுட்டோம்னா அது ரொம்ப அனர்த்தத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டேன். அதனால ஜெகன் அபூத தோஷம் ஹி தர்மார்த்தா உபகந்தி சகா, நல்ல நண்பன் இருந்தான்னு வச்சுக்கலாம், அவனை வச்சுட்டு நம்ம எவ்வளவோ தர்ம காரியங்களில் ஈடுபடலாம். தர்மத்தை நம்ம சம்பாதிக்கிற காரியங்களில் நண்பனை வச்சுட்டு ஈடுபடலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு யார் உதவி பண்ணுவா? நல்ல நண்பன் உதவி பண்ணுவான். ஏன்னா பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாலும் இல்லையா. அதனால நல்ல நண்பன் இருந்தான்னா அவனை வச்சுட்டு தர்மத்தை சம்பாதிக்கலாம்,
பணத்தையும் அவனை வச்சுட்டு சம்பாதிக்கலாம். அதனால நல்ல நண்பனை நிரூபணம் இல்லாமல் அவன்கிட்ட தோஷம் இருக்குன்னு நினைச்சு அவனை கைவிட்டுட்டோம்னா நண்பனை மட்டும் நம்ம இழக்கல, எதை இழந்துடுறோம், தர்மத்தை இழந்துடுறோம், அர்த்தத்தையும் பணத்தையும் நம்ம இழந்துடுறோங்கிறதாக அங்க சொல்லியிருக்கான். அதனால இன்னொன்னும் நண்பன் எந்த தோஷமுமே பண்ணல, அவன்கிட்ட தப்பே இல்லை, பிசகே இல்லை. அவன் மேல நம்ம கோபப்பட்டு அவனை விலக்கி விட்டோம்னு, அவன் மேல அநியாயமா கோபப்பட்டு நண்பனை விலக்கி விட்டோம்னா அந்த மாதிரி கோபப்படுறான் இல்லையோ, அந்த கோபிச்சனை ஜனங்கள் என்ன சொல்றாங்க, புஜங்கமிவ மன்யந்தே நிர்தோஷ க்ரோதினம் ஜனா. காரணம் இல்லாம கோபப்பட்டு நண்பர்களை விரட்டி விடுறாங்க இல்லையோ, நண்பர்களுடைய நட்பை முறிச்சுக்கிறாங்க இல்லையோ, அப்படி கோபப்படுறவனை கோபிச்சனை பாம்புக்கு சமானமானவன் ஜனங்கள் சொல்றாரு காமந்தக நீதிதாரத்தை சொல்ற. அதனாலதான் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சுக்ரீவன் கிட்ட அவசரப்பட்டு கோபப்பட்டுறாதுரா லட்சுமணா, அவங்க கிட்ட நயமா பேசுன்னு சுவாமி உபதேசம் பண்ணார் லட்சுமணனுக்கு. அதே மாதிரி மகாபாரதத்துல பெரிய ஞானி விதுரன், அந்த ஞானியா இருக்கிற விதுரர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்க, யாருக்கிட்டையுமே படபடன்னு பேசாது, யார்கிட்டையுமே கோபப்படுற மாதிரி படபடன்னு பேசவே பேசாது, யாருக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் நிதானமா பேசு, மங்களகரமான பேச்ச பேசு, எல்லார்கிட்டையும் பிரியமாவே பேசுன்னு ஞானியா இருக்கிற விதுரர் வந்து மகாபாரதத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவ்வியாவகதி கல்யாணம் சந்தோஷப்படும்படியா பேசினான்னா அவனுக்கு சகல விதமான மங்களங்களும் வந்து சேரும். ஏன்னா எல்லாரும் அவனுக்கு உபகாரம் பண்ணுவா, எல்லா விதத்திலேருந்து அவனுக்கு உதவிங்கிறது வரும், அவனுக்கு எல்லா விதமான மங்களங்களும் அவனுக்கு சித்திக்கும். ஆனா சைவ துர்பாஷிதாராஜன் அப்படிப்பட்ட நல்ல விதத்துல பயன்படுத்தப்பட வேண்டிய அந்த வாக்கை மதுரமாக இனிமையாக பேசுறதுக்கு பயன்படுத்தாமல் எல்லாத்தையும் கடுமையா பேசுறான், பருஷமா பேசுறான், எரிஞ்சு விடுறான், அப்படி பேசினான்னா அவனுக்கு க்ஷேமங்கிறது ஏற்படாதுன்னு ஞானியா இருக்கிற விதுரர் சொல்லியிருக்காரு. அதனால இவ்வளவு விஷயங்களை மனசுல வச்சுட்டு தான் லட்சுமணன் ராமர் சொன்னார், லட்சுமணர் கோபப்படாமல் சாந்தமாக அந்த சுக்ரீவன் போய் பேசுறாங்கிறதாக சொல்லி அனுப்ப. ஆனா நான் சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்லும், எங்க அண்ணா பொறுமையாக தான் இருக்க, நீ வந்து உன்னுடைய பிரதிஜையை காப்பாத்தலைன்னா வாலி போன அந்த பாதையில போன்ற பரலோகத்துக்கு அனுப்புவாருன்னு நயமா சொல்லு, அவன்கிட்ட கோபப்பட்டு சொல்லாதேன்னு சுவாமி வந்து லட்சுமணனுக்கு உபதேசம் பண்ணினார். இதனால லட்சுமணன் கொஞ்சம் சாந்தமடைஞ்சார். இருந்தாலும் அந்த கிருஷ்ணனை நோக்கி அந்த மால்யவான்கிற அந்த மலையிலேருந்து லட்சுமண சுவாமி கிளம்புறார். லட்சுமணன் கிளம்புறத வால்மீகி வந்து வர்ணனம் பண்றார். பிரபந்தனைவா பிரீதா பிரையோ லட்சுமணஸ்ததா சால காலாஸ்ம கர்ணாம்ஷ தரசா பாதயன்பலாத் சிராஸ்த சகலீ குருவன் பத்யாம் கஜைவாசுகா. ராமர் அவ்வளவு சொல்லியும், அண்ணா அவ்வளவு சொல்லியும் லக்ஷ்மணனுக்கு கோபம் கொஞ்சம்தான் குறைஞ்சது. இந்த அல்ப பய சுக்ரீவன் நம்ம அண்ணாவுக்கு உபகாரம் பண்ண மாட்டேங்கிறாரே, அந்த ஆதங்கம் இருக்கு, கோபம் இருக்கு. அதனால எப்படி கிளம்பினார்னா வாயு வேகத்துல கிளம்பினார். பிரபஞ்சரைவா பீடக புயல் காத்து அடிக்கிற போது அந்த வாயுக்கு எவ்வளவு வேகம் இருக்கோ அவ்வளவு வேகத்துல அந்த லட்சுமண சுவாமி கிளம்பினார். கிளம்பினவர் என்ன பண்ணினார், போற வழியில நிறைய மரங்கள் இருந்தது, சால விரட்சங்கள், தால விரட்சங்கள், அஸ்வகர்ண விரட்சங்கள்னு பல மரங்கள் இருந்தது. இவருக்கா கோபமா, அதனால போற வழியில எல்லா மரங்களையும் ஒடிச்சு தள்ளின, மரங்களுடைய கடைகள் எல்லாத்தையும் ஒடிச்சு தள்ளிட்டு கோபத்தோட லட்சுமணன் போனார். அது மட்டுமில்ல, சிராஸ்த சகலீங்குருவன் மலப்பிரதேசமா அங்க நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய பாறைகள் இருந்தது, அந்த பாறைகளெல்லாம் உருட்டி தள்ளிட்டு போனார். அதாவது மரங்கள் எல்லாம் முறிச்சுட்டு போனார், கற்களை எல்லாம் உருட்டி தள்ளிட்டு போனார். எது மாறினார், கஜைவ காடுகளில் சஞ்சாரம் பண்ற அந்த யானைகள் இருக்கோ, அந்த யானைகள் எப்படி மரங்களை முறிக்குமோ, அந்த யானைகள் எப்படி பாறைகளை உதறி தள்ளிட்டு போகுமோ, அந்த மாதிரி கோபத்தோட இந்த லட்சுமணன் போனார்.
வயல் காத்தோட வேகத்துல போற ஆசுகரா அவ்வளவு வேகமாக அந்த சுக்ரீவரை சந்திக்கணும்னு இவர் போயிருந்தார். அப்போ அந்த கிஷ்கிந்தைங்கிறது ஒரு மலையில குகையா இருக்கிற ஒரு நகரம், மலையில குகை மாதிரி இருக்கிற நகரம் அந்த கிஷ்கிந்தை. அதை நோக்கி இந்த லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்க. அப்போ அந்த குகை ரூபமா இருக்கிற கிஷ்கிந்தைக்கு வெளியில இருந்த வானரர்கள் லக்ஷ்மணன் கோதண்டவாணியாக வில்ல எடுத்துட்டு கோபத்தோட வரத அந்த வானரர்கள் பார்க்கிறார். அப்ப அந்த வானரர்கள் என்ன பண்ணானா, தத சுக்ரீவ பவனம் பிரவிஷ்ய ஹரிபுங்கவாஹ கோதம் ஆகமனம் தஸ்ய லக்ஷ்மணஸ்ய வேதயன் சதேஷாம் கபிவீராணாம் சுஸ்ராவ வசனம் ததா. அந்த லக்ஷ்மணன் வந்து வரத பார்த்தா அந்த வானரர்கள் உடனே விடுகிடுகிடுன்னு அந்த குகை ரூபமா இருக்கிற அந்த கிஷ்கிந்தைக்குள்ள வானரர்கள் ஓடி போய் சுக்ரீவன் அவனுடைய அரண்மனையில அந்த புறத்துல இருக்கான். அந்த சுக்ரீவன் இருக்கிற அந்த அந்த புறத்துல சுக்ரீவன் மதுபானம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்திரீகளுடைய போட்டியில் அவன் இருக்கான். சிற்றின்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி சமயத்துல இந்த வானரர்கள்லாம் ஓடி போய் மகாராஜா மகாராஜா லக்ஷ்மண சுவாமி கோதண்ட வாணியாக கோபத்தோட உங்க அரண்மனையை நோக்கி வந்துட்டுருக்காருங்கிற அந்த விஷயத்தை சுக்ரீவன் கிட்ட எல்லா வானரர்களும் சொன்னான். ஆனா அந்த அத்தனை வானரர்களும் சொன்னது சுக்ரீவன் காதில் விழுந்துதான் விழலேஷாம் கபிவீராணாம் சுஸ்ராவ வசனம் ததா. அவன் வந்து மதுபானம் பண்ணி மயங்கின நிலையில சுக்ரீவன் இருந்ததுனால இந்த வானரர்கள் சொன்ன அந்த விஷயம் சுக்ரீவன் காதில் நுழையலன்னு. அப்போ அந்த சுக்ரீவனுடைய அந்த புறத்துல மந்திரிகள் தான் இருந்தார். அப்ப அந்த மந்திரிகள் என்ன பண்ண, அந்த வானரர்கள் கிட்ட அந்த மந்திரிகள் சொன்ன, தத சச்சிவ சந்திஷ்டாக ஹரயோ ரோமகர்ஷனாக கிரி குஞ்சர வேகாவாக நகர்வியாக நிர்யுஸ்ததா. அப்போ அந்த மந்திரிகள் வந்து இந்த வானரர்கள் சொன்னா, நீங்க வந்து லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்காங்கிற விஷயத்த ராஜா கிட்ட சொன்ன, அவர் காதில் அது விழல, அதனால உண்மை நீங்க நம்பி பிரயோஜனம் இல்லை, நீங்க எல்லாரும் எழுந்துருமா பண்ணணும், நீங்கள்லாம் எப்படி இருக்கேன்னா ஹரயகா ரோமகர்ஷனாக. அந்த வானரர்கள் ஒவ்வொருத்தரும் பயங்கரமான ரூபம் உள்ள பெரிய சரீரம், அவர்களுக்கெல்லாம் நல்ல பெரிய சரீரம் இருக்கு, அவர் பார்த்தாலே பயம் ஏற்படும், அப்படி பெரிய வீரர்களா இருக்கிற அந்த வானரர்கள். அது மட்டும் இல்ல, அவருடைய சரீரம் எவ்வளவு பெருசா இருக்குன்னாக்க கீரி குஞ்சர மேகாவாக. அந்த வானரர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாக்க மலை மாதிரி சரீரம் இருக்கும், யானை மாதிரி சரீரம் இருக்கும், ஆகாசத்துல வியாபிச்சிருக்கிற மேகம் மாதிரி அவளுடைய சரீரம் அவ்வளவு பருமனா இருக்கும்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த வானரர்கள் வந்து சொல்லியும் சுக்ரீவர் கேட்கல. அதனால மந்திரிகள் சொன்னா, வானரர்களை நீங்கள்லாம் எதிர்பார்ப்ப பண்ணணும், நகர்வியாக நிர்ஜயுஸ்ததா. நம்ம கிஷ்கிந்தைங்கிறது குகாரூபமான நகரமா இருக்கு, அந்த குகைக்குள்ள நுழைஞ்சாதான் இந்த சுக்ரீவனுடைய அரண்மனை வரைக்கும் லக்ஷ்மணன் வர முடியும். அதனால அந்த லக்ஷ்மணனை இந்த குகை ரூபமா இருக்கிற அந்த கிஷ்கிந்தைகள் நுழைய விடாதீங்க. அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நிறைய வானரங்களா இருக்கு, நீங்க எல்லாரும் அந்த குகை ரூபமா இருக்கிற அந்த கிஷ்கிந்தைங்கிற அந்த நகரத்துக்கு வெளியில நீங்க எல்லாரும் விழுங்க. வெளியில எல்லாரும் போய் லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்கிற வழி இருக்கும் இல்லையோ, அந்த வழியில கூட்டம் கூட்டமா நீங்க நின்றுட்டேன்னா அந்த உங்களை தான் தாண்டி அவர் வரத்துக்கு நாழியாகும். ஏன்னா ஒரு இடத்துல பெரிய கூட்டம் இருந்ததுன்னா அந்த கூட்டத்தை தாண்டி வேகமா வர முடியாது. அதனால லக்ஷ்மணன் வந்து அகப்பட்டுருவார், உங்க கூட்டத்துல அகப்பட்டு மெதுவாத்தான் வர முடியும், அதுக்குள்ள இந்த ராஜாவை ஒரு ஒரு அளவுக்கு நாங்க சமாளிச்சுன்றோம், ராஜாவை வந்து நல்ல வழிக்கு நாங்க கொண்டு வந்துடுறோம்னு அந்த மந்திரிகள் வந்து இந்த வானரர்கள்ட்ட சொன்னான். அதனால அந்த மந்திரிகளுடைய அந்த உபதேசத்தை கேட்டோன்னு அந்த வானரர்கள் என்ன பண்ணானா, மந்திரிகள் உபதேசம் பண்ணின வானரர்கள் என்ன பண்ணா, அந்த கிஷ்கிந்தைங்கிற அந்த முகாரூபமான அந்த நகரத்துக்கு மதில் சுவர்கள் உண்டு, அந்த மதில் சுவர்களை தாண்டி வந்த அந்த மதில் சுவர்களுக்கு வழியில அகதிகள் உண்டு, நிறைய அரண்கள் உண்டு. அதனால பிராகார பரிகாந்தராது, அவ வந்து மதில் சுவர்களை தாண்டினா அந்த அகழிகளெல்லாம் தாண்டினா அரண்களெல்லாம்
தாண்டி அந்த நகரத்துக்கு வெளியில வந்து லக்ஷ்மணன் வருகின்ற அந்த பாதையில பெரிய கூட்டமாக இந்த வானரர்கள் வந்து நின்று கொண்டார்கள். அப்ப அந்த சமயத்துல லக்ஷ்மண சுவாமி வர ஒரே வானரர்களுடைய கூட்டமா இருக்கு, இவரால் வேகமா வர முடியல. அப்போ அந்த வானரர்களுடைய கூட்டத்துல அங்கதனை பார்த்தார் லக்ஷ்மணன், வாலி புத்திரனா இருக்கிற அங்கதனை பார்த்தார் லக்ஷ்மணன். பார்த்துட்டு அந்த அங்கதன் கிட்ட லக்ஷ்மணன் பேச ஆரம்பித்தார். சோங்கதம் ரோஷதாம் ராட்சகா வியாதிதேச மகாயசா சுக்ரீவா கத்யதாம் வத்ச மமாகமன வித்யுத. அங்கதா, நான் என்னத்துக்காக தெரியுமா இங்க வந்திருக்கேன், நான் வந்து கிஷ்கிந்தை நகரத்துக்குள்ள பிரவேசித்து சுக்ரீவருடைய அரண்மனைக்கு போய் அந்த சுக்ரீவன் கிட்ட எங்க அண்ணா ராமர் சொன்ன அந்த சமாச்சாரத்தை நான் சொல்ல வந்திருக்கேன், அதனால நீ போய் உங்க சித்தப்பா சுக்ரீவன் கிட்ட லக்ஷ்மணன் வந்திருக்காங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தி நான் நகரத்துக்குள்ள நுழையறதுக்கு அவருடைய உத்தரவை வாங்கிக்கும், அவர் நீ வந்து உத்தரவை வாங்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து உள்ள நுழையலாம்னு சுக்ரீவன் உத்தரவு கொடுத்துட்டாங்கிற விஷயத்த நீ எனக்கு வந்து சொல்லுங்கிறதாக அங்கதனை அனுப்பிச்சார். அங்கதன் போய் சுக்ரீவன் கிட்ட சொன்னார். அப்பவும் அவர் மதுபானம் பண்ணியிருந்தனால கலங்கின நிலைமையில தான் சுக்ரீவன் இருக்கார். அப்போ அங்கதன் போய் சொன்ன உடனே சுக்ரீவனுடைய நிலை எப்படி இருந்தது? அதனால இந்த அங்கதன் போய் சொன்ன சமயத்துல களப்புனால அசந்து போய் சுக்ரீவன் தூங்கவே ஆரம்பிச்சார். அதனால சனித்ரா கிளாந்த சம்வீதா அசதியினால லேச தூங்க ஆரம்பிச்சுட்டார் இந்த சுக்ரீவன். அதனால அங்கதன் சொன்ன வாக்கியமும் அவர் காதல ஏறல. பகுவ மதமத்த மதநேரமோகித, அவருக்கு காம வேட்கைதான் இருக்கு, அவர் மதுபானம் பண்ணதுனால மதிமயங்கின நிலைமையில அந்த சுக்ரீவன் வந்து இருக்க. அப்போ அங்கதன் சொன்ன பேச்சு அவர் காதல விழல. அப்ப என்னாச்சுன்னா அந்த சுக்ரீவனுடைய அரண்மனையில நிறைய வானரர்கள் இருந்தா இல்லையா, அப்ப அவன் நினைச்சா ஏற்கனவே நம்ம சொல்லியும் சுக்ரீவன் எழுந்திருக்கிற, இப்ப அங்கதன் யுவராஜா அவர் வந்து சொல்லியும் அந்த சுக்ரீவன் எழுந்திருக்கிற, லக்ஷ்மணனோ வந்துட்டு இருக்க, இப்ப என்ன ஆபத்து வரப்போறதோ கிஷ்கிந்தைக்கு, லக்ஷ்மணனோ கோபமா இருக்காருன்னு இந்த வானரர்கள் தான் பயந்து போயிட்டாள். அப்படி வானரர்கள் பயந்து போறனே எப்படின்னா வானரர்கள் பயந்து போய் கத்திச்சுமா. அப்போ அந்த வானரர்கள் எப்படி சத்தம் போடுமா, அந்த சத்தத்துக்கு கில கிலேன்னு ஒரு சப்தத்தை இந்த வானரர்கள் போடும். அதனால ததக்கில கிலான் சத்ருஹு லக்ஷ்மணம் பிரேட்சவானரா, லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்காங்க விஷயத்தை கேள்விப்பட்டு லக்ஷ்மணனையும் பார்த்து இந்த வானரர்கள் கில கிலேனு ஒரு பெரிய சப்தத்தை போட்டது. அந்த பெரிய சப்தம் காதில் விழுந்தோடனே அப்பதான் அந்த சுக்ரீவன் மயக்கம் தெளிஞ்சு அப்பதான் முழிச்சுட்டாருங்கிறத வால்மீகி வந்து வர்ணனை பண்ணார். அப்போ ராஜா முழிச்சு விட்டார். அதை பார்த்த உடனே ரெண்டு மந்திரிகள் பக்கத்துல இருந்தா, அவ யாருன்னா ஒருத்தருக்கு வந்து பிளக்ஷன்னு பேரு, இன்னொருத்தருக்கு பேரு பிரபாவன்னு பேரு. அந்த ரெண்டு மந்திரிகளும் சுக்ரீவருக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சா. பிளக்ஷைவ பிரபாவஸ்ட மந்திரிணவு அர்த்த தன்மயோஹோ பக்தும் உச்சாவசம் பிராப்தம் லக்ஷ்மணம் தௌசசம் சதுகு. அந்த லக்ஷச்சைவ பிரபாவச்ச லக்ஷன் பிரபாவன்னு ரெண்டு மந்திரிகள் அவ சுக்ரீவன் கிட்ட உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். சில புஸ்தகங்கள்ல லக்ஷச்சைவ பிரபாசச்சன்னு இருக்கு. இந்த ரெண்டு மந்திரிகளுக்கு லக்ஷன் பிரபாசன்னு பேர் இருக்கிறதாக சில புஸ்தகங்கள்ல இருக்கு. ஆகவே இந்த ரெண்டு மந்திரிகளும் சுக்ரீவன் கிட்ட பேச ஆரம்பிச்சார். இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் புருஷார்த்தங்களை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்ங்கிறதாக நாலு புருஷார்த்தங்கள் இருக்கு. தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றோம். அதனால
இந்த புருஷார்த்தங்கள்ல காமங்கிற புருஷார்த்தம் அவ்வளவு முக்கியமானது இல்லை. தர்மம் அர்த்தம், அறம் பொருள், இந்த ரெண்டு தான் முக்கியமான புருஷார்த்தங்கள். ஆனா இந்த சுக்ரீவன் அந்த அறம் பொருள் தர்மம் அர்த்தம்ங்கிற ரெண்டு புருஷார்த்தங்களை அடைவதற்கு அவர் முயற்சியை மேற்கொள்ளாமல் வெறும் காம போகங்களை அனுபவிப்பதில் மட்டும் கவனத்தை செலுத்தியிருந்தார். ஆகவே இந்த பிளக்ஷன் பிரபாவன்கிற ரெண்டு மந்திரிகளும் சுக்ரீவ மகாராஜா கிட்ட நேரடியாக, நீங்கள் காம போகத்தை அனுபவிக்கிறதுலயே ஈடுபடுறீர்கள், அறம் பொருள்ங்கிற அந்த ரெண்டு புருஷார்த்தங்களை அடைய நீங்க முயற்சி பண்ணலங்கிறதாக நேரடியாக சொல்ல முடியாது. ஆகவே லக்ஷ்மணன் கோபமாக வந்தார். அந்த கோபமாக லக்ஷ்மணன் வர விஷயத்த சுக்ரீவன் கிட்ட தெரிவிக்கிற சமயத்துல அந்த லக்ஷ்மணன் கோபமாக வராருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லல, இவ என்ன பண்ணிவிட்டா அந்த சாக்குல சுக்ரீவனுக்கு நம்ம நல்ல விஷயத்த உபதேசம் பண்ணணும்ங்கிறதுக்காக லக்ஷ்மணன் கோபத்தோட உங்ககிட்ட தர்மத்தையும் அர்த்தத்தையும் உபதேசம் பண்றதுக்காக வராருங்கிற மாதிரி சாதுரியமாக சொன்னாளா. இங்க இது நல்ல ராஜாங்க ஊழியர்களுடைய கடமைன்னு சொல்லிட்டார். ஒரு ராஜாவுக்கு ஊழியர்களாக மந்திரிகள் இருக்கா, சேனாதிபதிகள் இருக்கா, சேவகர்கள் இருக்கா, இப்படிப்பட்ட ராஜாங்க சிப்பந்திகள்லாம் ராஜாவுக்கு எப்பவுமே நல்லது பண்ணணும்னு நினைக்கணும். ராஜா தவறான வழியில போற மாதிரி இருந்தா அந்த ராஜாவை தடுக்கணும். ராஜாவை நல்ல வழியில செலுத்துவதற்கு இவர்கள் எல்லாரும் முயற்சிக்கணுங்கிறதாக காமந்தக நீதி சாரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு தர்மாபூதம் வியாக்கியானத்தை சொல்லியிருக்காங்க. அகார்த்தியாத் பிரதிஷேதம் ச கார்யே சைவ பிரவர்த்தனம் சங்கேபாத் இதி சத்வ்ருத்தம் பந்து மித்ராணுஜீவினாம். ஒரு மனுஷனுக்கு பந்துக்கள் இருப்பார், சுற்றத்தார்கள் இருப்பார், மித்திரர்கள் நண்பர்கள் இருப்பா, அதே மாதிரி அவனுக்கு ஊழியம் பண்ற ஊழியர்கள் இருப்பா, தாசர்கள் இருப்பா. இவ எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கடமை ஒரு பொறுப்புங்கிறது இருக்கு. அது என்னன்னா தன்னுடைய எஜமானன் தவறான வழியில நடக்கிற சமயத்துல அதுலேருந்து அவனை திருப்பி அவனை நல்ல வழியில் செலுத்துவதுங்கிறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கடமைங்கிறதாக காமந்தக நீதிசாரத்தை சொல்லியிருக்கு. அதை அனுசரிச்சுத்தான் இந்த பிளக்ஷன் பிரபாவன்கிற ரெண்டு மந்திரிகளும் உங்களுக்கு தர்மத்தையும் அர்த்தத்தையும் உபதேசம் பண்றதுக்காக லக்ஷ்மணன் கோபத்தோட வராருங்கிறதாக சாதுரியமாக பேசினார்கள். அப்போ சுக்ரீவ மகாராஜாவுக்கு ஒரே கலக்கம்ங்கிறது ஏற்பட்டது. அப்ப அந்த சுக்ரீவன் சொன்னார், அசுமுத்திஹி மமாமித்ரைஹி நித்யம் அந்தரதர்சிபிஹி மம தோஷான் அசம்பூதானே ஸ்ராவிதோ ராகவானுஜஹ. மந்திரிகளே, நான் வந்து ராமருக்கு பண்ணின பிரதிஜைய நான் காப்பாத்திட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே நீலம்ங்கிற அந்த வானரனுக்கு உத்தரவு போட்டு வானர சைன்யங்களெல்லாம் திரட்டும்படியாக நான் ஏற்கனவே உத்தரவு போட்டுட்டேன். ஆகவே சீதாதேவியை தேடுவதற்கு வானரர்களுடைய ஒரு சேனைங்கிறது தேவைப்படுறது. அப்படிப்பட்ட வானர சைன்யத்தை திரட்டும்படியாக நான் ஏற்கனவே நீலனுங்கிற அந்த வானரனுக்கு நான் உத்தரவு போட்டுட்டேன். அதனால சுவாமி ராமனுக்கு பண்ணின பிரதிஜைய நான் நிறைவேற்றிண்டுதான் இருக்கேன். அதனால அந்த லக்ஷ்மணருக்கும் சுவாமி ராமருக்கும் ஏன் கோபம் வந்ததுன்னு எனக்கு புரியல. யாராவது மித்திர வேதம் பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு தோன்றது. நான் பிரதிஜைய வந்து நிர்வாகம் பண்ணிவிட்டேன், என்கிட்ட எந்த விதமான தீய குணங்களும் இல்லை. மம தோஷான் அசம்பூதான்னு ஸ்ராவிதோ ராகவானுகா. ஆகவே என்கிட்ட தீய குணங்கள்ங்கிறது எதுவுமே வாஸ்தவமாக இல்லை. ஆனா எங்கிட்ட அந்த மாதிரி இல்லாத தீய குணங்கள்லாம் இருக்குன்னு யாரோ அந்த ராமலட்சுமணர் உள்ள மனசை கலைச்சிருப்பான்னு எனக்கு தோன்றது. ஏன்னா ராமலட்சுமணர்களை நான் சக்கியம் பண்ணிட்ட உடனே எனக்கு பலம்ங்கிறது அதிகமாயிடுது, எனக்கு செல்வாக்குங்கிறது அதிகமாயிடுது. அதனால இந்த கிஷ்கிந்தையில எனக்கு வேண்டாதவா யாராவது இருக்கான்னு எனக்கு தோன்றது.
அதனால அவர்கள் வந்து எங்கிட்ட சத்ரு பாவத்தை அடைஞ்சிருக்க என்னை கண்டா அவளுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோன்றது. அப்படிப்பட்ட யாராவது இந்த கிருஷ்ணன் தயில இருக்கிற போது அவர்கள் இந்த சுக்ரீவனுடைய பலத்தை நம்ம ஒடுக்கணும். ராம லக்ஷ்மணர்களுடைய நட்பை இவன் வளர்த்துருக்கான், இவனுக்கு செல்வாக்கு அதிகமாயிருக்கு. தக்க சமயத்துல அந்த ராம லக்ஷ்மணர்களுடைய விரோதத்தை நம்ம ஏற்படுத்தி இந்த சுக்ரீவனுடைய செல்வாக்கை நம்ம ஒடுக்க வேணும்னு யாராவது இந்த கிஷ்கிந்தையில கங்கணம் கட்டின்னு இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமாயிருக்கு. அதனாலதான் அந்த ராம லக்ஷ்மணர்கள் எனக்கு எதிர்பாராத விதத்துல எதிர்ச்சியாக அவர்கள் எனக்கு நண்பர்களானார்கள். அந்த நண்பர்களான அவர்களையே எனக்கு சத்ருக்களா பண்ணணும் அப்படிங்கிறதாக மித்திரவேதத்தை பண்ணி அவளுடைய மனசை மாத்துறதுக்காக யாராவது முயற்சி பண்றாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆகவே எனக்கு நண்பர்களா இருந்த அந்த ராமலட்சுமணர்களே எனக்கு விரோதிகளாக ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்கு, என் மனசு கலக்கத்தை அடைகிறதுன்னு சொன்னார். ஆகவே இந்த உலகத்துல நம்ம ஜனங்களை வந்து மூணு விதமா பிரிக்கலாம். சில பேர் நமக்கு நண்பர்களா இருப்பார், சில பேர் நமக்கு விரோதிகளா இருப்பார், சில பேர் நண்பர்களாகவும் இருக்க மாட்டார் விரோதிகளாகவும் இருக்க மாட்டார், நடுநிலையானவர்களாக இருப்பார். அவளுக்கு உதாசீனர்கள்னு பேர். ஆகவே இந்த மாதிரி இந்த உலகத்துல நமக்கு நண்பர்கள் இருக்கலாம், மித்திரர்கள் இருக்கலாம், விரோதிகள் இருக்கலாம், அல்லது உதாசீனர்கள் இருக்கலாம். ஆகவே இந்த உலகத்துல இருக்கிற மனுஷியர்களை மூணு விதமா பிரிக்கலாம், மித்திரர்கள் அல்லது நண்பர்கள், சத்ருக்கள் அல்லது விரோதிகள், நடுநிலையானவர்கள் அல்லது உதாசீனர்கள்னு நம்ம பிரிக்கலாம். ஆகவே இந்த மூன்று விதமான மனுஷியர்களும் இந்த உலகத்துல ஒருவருக்கு சகஜமாக ஏற்படுவார்கள். காமந்தக நீதிசாரத்துல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்க, கிரகஸ்தாஸ்ரம வாழ்க்கைங்கிறதுல விரக்தி அடைஞ்சு வைராக்கியத்தோட வனத்துல போய் முனிவர்களாக வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொள்வார்களாம். அப்போ இந்த சம்சாரத்திலேருந்து ஒதுங்கி வானப்பிரஸ்தனாக நம்ம காட்டுல போய் வாழணும்னு நினைச்சுட்டு அங்க போய் அந்த வானப்பிரஸ்தர்களுக்கு உரிய அந்த ஆஸ்திரம தர்மங்களை மட்டும் அனுஷ்டானம் பண்ணிட்டு வருவா, வேற எதுலையும் பட்டுக்கவே மாட்டா. அப்படி ஒதுங்கி இருக்கிறவர்களுக்கு கூட அந்த காட்டிலேயே மித்திரர்கள், சத்ருக்கள், உதாசீனர்கள்ன்ற இந்த மூன்று விதமான புருஷர்களும் அவளுக்கே ஏற்படுவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதிலையும் பட்டுக்காம ஒதுங்கி போற அந்த வானப்பிரஸ்தர்களுக்கு கூட இந்த மாதிரி மூன்று விதமான ஜனங்கள் ஏற்படுவான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற பொழுது இந்த ராஜாங்கத்துல ராஜாவா இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஏற்படாதா? ஆகவே எனக்கு யார் மித்திரர்களா இருந்தாலோ அந்த ராமலட்சுமணர்களையே எனக்கு விரோதிகளாக மாற்றும்படியாக ஒரு முயற்சியானது நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்னு இந்த சுக்ரீவன் கலங்கி போய் பேசினார். சுக்ரீவன் மேற்கொண்டு ரெண்டு அழகான ஸ்லோகங்களை அந்த மந்திரிகள் கிட்ட சொன்னார். சர்வதா சுகரம் மித்ரம் துஷ்கரம் பரிபாலனம் அனித்யத்வாத்து சித்தானாம் ப்ரீதிரல்பேபிபித்யதே அதோ நிமித்தம் த்ரஸ்தோஹம் ராமேண ச மகாத்மனா யன்மமோபகிருதம் சக்யம் ப்ரதிகர்த்தும் ந தன்மயா. மந்திரிகள்கிட்ட சுக்ரீவன் சொன்னார், சர்வதா சுகரம் மித்ரம், ஒருவரோட நம்ம நட்பை ஏற்படுத்தி கொள்வதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியம். சுலபமாக நமக்கு நண்பர்கள்ங்கிறவா கிடைச்சிருவா. துஷ்கரம் பரிபாலனம், அப்படி கிடைச்ச அந்த நட்பை கட்டி காப்பதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அந்த நட்பு நீடிக்கும்படியாகவே அதை ஜாக்கிரதையாக பரிபாலனம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஏன் இப்படி சொன்னார் சுக்ரீவன் அப்படின்னாக்க, அனித்யத்வாத்து சித்தானாம் ப்ரீதிர் அல்பேபிபித்யதே. இந்த ரெண்டு பேர் நண்பர்களாகிற பொழுது அந்த ரெண்டு பேர்களுக்கும் மனசுங்கிறது இருக்கு. அந்த மனசுக்கு
பொல்லாத ஸ்வபாவம்ங்கிறது இருக்கா. பகவான் கிருஷ்ணன் கீதையில சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலபத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். மனச அடக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமானது. ஒரு பெரிய புயல் காத்த எப்படி அடக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த மனுஷியனுடைய மனசை அடக்க முடியாது, அது சஞ்சல சுவாவம் உடையதுன்னு சொன்னான். ஆகவே நண்பர்களா இருக்கிற ரெண்டு பேருக்கும் மனசுங்கிறது இருக்கிறதுனால ரெண்டு பேருடைய மனசுமே சஞ்சல சுவாவம் உடையதாக இருக்கும். ஆகவே அந்த மனசினுடைய தன்மையை பத்தி தர்மாபூதம் வியாக்கியானத்துல ஒரு பிராச்சீன ஸ்லோகத்தின் மூலமாக வர்ணனம் பண்ணியிருக்கார். ஸ்தோகே நானந்தமாயாதி ஸ்தோகே நாயாதி கேததாம் நாஸ்தி சித்த சமசோச்சியக நீசக குணவிவர்ஜிதக. ஸ்தோகே நானந்தமாயாதி, ரெண்டு நண்பர்கள் நட்பை ஏற்படுத்தி கொள்ற சமயத்துல அதற்கு அனுகூலமாக சில சம்பவங்கள் நடக்கலாம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனுகூலமா இருக்கிற போதுதான் இரண்டு பேர்கள் நட்பை வளர்த்து கொள்வார்கள். அப்போ அந்த மாதிரி அனுகூலமாக ஒரு சொல்பமான ஒரு சம்பவம் நடந்ததுன்னா கூட அதை கண்டு இந்த மனுஷனுடைய மனசுங்கிறது ஓஹோ ஓஹோன்னு ரொம்ப ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கும். அனுகூலமான விஷயம் சொல்பமா இருந்தா கூட இந்த மனசு ரொம்ப ஆனந்தத்தை அடைஞ்சிடும். அதே மாதிரி ஸ்தோகே நாயாதி கேததாம், நட்புங்கிறது உரியற சமயம் வரபொழுதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதுக்கு பிரதிகூலமா இருக்குமா, அதனால அப்படி சொல்பமாக பிரதிகூலமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரபொழுதோ அந்த மனசு ரொம்ப துக்கத்தை அடைஞ்சிருமா. அந்த பிரதிகூலமா ஒரு விஷயம் நடக்கிற போது அதை நம்ம பொருட்படுத்த கூடாதுன்னு இந்த மனசை நினைக்காது. அந்த பொல்லாத மனசு அந்த சொல்பமாக பிரதிகூலமான விஷயம் நடக்கிற போது கூட அது ரொம்ப துக்கத்தை அடைஞ்சு அந்த நட்பையே முறித்து கொள்ளலாம்னு எண்ணும்படி அது செய்யுங்கிறதாக சொல்லி இந்த மனசுக்கு இப்படிப்பட்ட ஒரு சஞ்சல சுவாவம் இருக்குங்கிறதாக மகான்கள்லாம் வர்ணனம் பண்ணியிருக்கலாம். அதனால நாஸ்தி சித்த சமசோச்சியக நீச்சக, அதனால இந்த மனசு மாதிரி ஒரு மட்டமான ஒரு வஸ்து கிடையாது. நாஸ்தி சித்த சமஹா சோச்சியா நீச்சக, இந்த மனசுங்கிறது ரொம்ப மட்டமானது. குண விவர்ஜிதா, இந்த மனசுங்கிறதுல கொஞ்சம் கூட நல்ல குணங்கிறதே அதுக்கு கிடையாது. அதனால ஒரு மனுஷியன் எதை பத்தி கவலைப்படணும்னா வெளி விஷயங்களை பத்தி அவன் கவலையே பட வேண்டியதில்லை. அவன் கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுன்னா அவனுடைய மனசை பத்தி தான். நம்முடைய மனசு இவ்வளவு மட்டமா இருக்கேன்னு நினைச்சு ஒரு மனுஷன் அதை பத்தி தான் கவலைப்படணும். நாஸ்தி சித்த சம சோச்சியகான்னு சொன்ன. ஆகவே அந்த மாதிரி மனசுக்கு ஒரு பொல்லாத ஸ்வபாவம்ங்கிறது இருக்கிறதுனால நட்பை ஏற்படுத்தி கொள்வது எவ்வளவு சுலபமோ அதே மாதிரி நட்பை முறித்து கொள்வதும் அவ்வளவு சுலபமா இருக்கு. அதனால இந்த ராமலட்சுமணர்களுடைய நட்புங்கிறது எனக்கு கிடைச்சது எதிர்ச்சியாக கிடைச்சது அதிர்ஷ்டவசமாக கிடைச்சது. அந்த ராமலட்சுமணர்களுடைய நட்பை முறிஞ்சு போயிடுமோ எனக்கு பயம் இருக்கு. அந்த நட்பை எப்படி பரிபாலனம் பண்றதுன்னு நான் நினைக்கிற பொழுது என் மனசுக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு. அதோ நிமித்தம் பிரஸ்தோகம். ஆகவே இந்த நட்பை பரிபாலனம் பண்ணி அதை சம்ரக்ஷணம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு மனசுக்கு கலக்கம் இருக்குன்னு தன்னுடைய ஒரு கலக்கத்தை சொன்னார் மந்திரிகள் கிட்ட. அதுக்கப்புறம் என் மனசுல இன்னொரு கலக்கமும் இருக்குன்னு சொன்ன. என்னன்னாக்க அதோ நிமித்தம் த்ரஸ்தோகம் ராமேண ச மகாத்மனா என்மமோக கிருதம் சக்கியம் பிரதிகர்த்தும் ந தன்மயா. அந்த ஸ்ரீராமன் பலிஷ்டனா இருக்கிற என்னுடைய அண்ணா வாலிய வதம் பண்ணிவிட்டார். அப்படி வதம் பண்ணி எனக்கு இந்த கிஷ்கிந்தா ராஜ்யம் கிடைக்கும்படியாக அனுகிரகம் பண்ணினார். நான் இழந்த என்னுடைய பத்னியா இருக்கிற ருமையும் எனக்கு கிடைக்கும்படி அவர் அனுகிரகம் பண்ணினார். ஆகவே அவர் எனக்கு பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த பெரிய உபகாரம் பண்ணின அந்த ஸ்ரீராமனுக்கு
நான் எப்படி என்னுடைய சை நன்றியை காண்பிக்க போறேன், எப்படி நான் அவருக்கு பிரத்யுபகாரம் பண்ண போறேன்னு நினைக்கிற பொழுதோ என் மனசுக்கு கலக்கமாக இருக்கு. அந்த சீதாதேவியை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஸ்ரீராமன் கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மகத்தான காரியம். அந்த காரியத்தை அல்ப வானரனா இருக்கிற நான் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிற பொழுது என் மனசு கலக்கத்தை அடைகிறதுங்கிறதாக சொல்லி அந்த சுக்ரீவன் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்பொழுது ஆஞ்சநேய சுவாமி அந்த சுக்ரீவன் கிட்ட சொன்னார், சுக்ரீவா நீ வந்து எந்த விதமான ஒரு பெரிய அபராதத்தையும் நீ சுவாமிக்கு பண்ணல, நீ வந்து வானர சைன்யங்களை திரட்டும்படியாக அந்த நீலன்கிற அந்த வானரனுக்கு நீ ஏற்கனவே நீ உத்தரவு போட்டுட்ட, அதனால ராம கைங்கரியத்தை பண்ணணுங்கிறதுல நீ ஈடுபாட்டோட தான் இருந்திருக்க, ஆகவே நீ ஒரு பெரிய அபராதத்தை பண்ணல, ஆனா அந்த நீலங்கிற வானரன் மூலமாக வானர சைன்யங்களை திரட்டும்படி நீ ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிற அந்த விஷயத்த அந்த ராமலட்சுமணர்கள் கிட்ட நீ சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அப்படி நீ அந்த விஷயத்த சொல்லி அனுப்பிச்சிருந்தேனா அவளுக்கு நீ ராமகாரியத்துல குறியா இருக்கேங்கிற அந்த எண்ணம் வந்திருந்ததுன்னா அவளுக்கு இந்த கோபம்ங்கிறது வந்திருக்காது. நீ சொல்லி அனுப்பிச்சா தானே உன்னுடைய முயற்சியை பத்தி அவளுக்கு தெரியும். ஆகவே நீ சொல்லி அனுப்பிக்காத பட்சத்துல அவளுக்கு நீ இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கேங்கிறது எப்படி தெரியும்? அதனால அவர்கள் கோபப்பட்டதும் நியாயம்தான். அதனால நீ பெரிய அபராதத்தை பண்ணல, அவகிட்ட சொல்லி அனுப்பாததுங்கிறது ஒரு சின்ன அபராதம் தான். ஆனா அந்த சின்ன அபராதத்துக்கும் ஒரு பரிகாரம்ங்கிறது இருக்கு, ஒரு பிராயஷ்சித்தம்னு இருக்கு, அதை நான் உனக்கு சொல்றேன் கேளுங்கிறதாக ஆஞ்சநேய சுவாமி அந்த சுக்ரீவன் பண்ணின சின்ன அபராதத்துக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றார். நீ ராமருக்கும் அபராதம் பண்ணிருக்க, லக்ஷ்மணனுக்கும் அபராதம் பண்ணிருக்க, ராமருக்கு முக்கியமா நீ அபராதம் பண்ணிருக்க. அந்த ராமருக்கு நீ பண்ணின அபராதம் எப்படி தெரியுமா போகும்? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னன்னா, இப்போ ராமருடைய தம்பியா இருக்கிற லக்ஷ்மண சுவாமி உன்னை பார்க்கறதுக்காக வந்துருக்க, அவர் உன்னை பார்க்க வந்த உடனே ஆசனத்திலேருந்து எழுந்திருந்து கை ஊப்பி அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணினேனாக நீ பண்ணின அந்த அபராதம்ங்கிறது உன்னை விட்டு போயிடும். அது வந்து நீ அப்படி கை ஊப்பி அஞ்சலி பண்ணினேனா அதுதான் நீ பண்ற அபராத க்ஷமாபம். அப்படி பண்ணிட்டேனா நீ மன்னிப்பு கேட்டதா ஆயிடுங்கிறதாக ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்ண. அப்படி நீ பண்ணிட்டேனா அந்த லக்ஷ்மணனுடைய கோபம்ங்கிறது டக்குன்னு தணிஞ்சிடும்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னாக்க, கிருதா பராதசெய்தே நான்ய பஸ்யாம்யகம் க்ஷமம் அந்தரேன ஆஞ்சலிம் வத்வா. நம்ம வந்து இப்படி ரெண்டு கையையும் ஊப்பிக்கிறோம் இல்லையோ, அப்படி கை ஊப்பிக்கிறதுக்கு என்ன பேரு? அஞ்சலி பண்றதுன்னு பேர். இப்படி கை ஊப்பிக்கிறதுக்கு ஏன் அஞ்சலி பண்றதுன்னு பேர் வந்ததுன்னா, சம்ஸ்கிருதம்ங்கிறது ரூட் லாங்குவேஜ். அதனால சம்ஸ்கிருதத்துல ஏன் அஞ்சலி பண்ணிக்கிறோம்னு சொல்றோம்னாக்க, ஜலயதி இது அஞ்சலி அங்கிற சப்தம் பகவானை குறிக்கிறது. அதனால பகவானுடைய சந்நிதியில போய் ஒருத்தர் நின்றுட்டு இப்படி கை ஊப்பி அஞ்சலி பண்ணிட்டான்னா அது என்ன பண்றதா? இப்படி அஞ்சலி பண்ணி நிற்கிறான் இல்லையா, அவன் பண்ற அந்த அஞ்சலிங்கிற அந்த காரியம் என்ன பண்றதா? அம் ஜலயதி பகவானுடைய மனசை குளிரும்படி பண்றதான். இவன் வெறும் அஞ்சலி பண்ணி கை ஊப்பி நிக்கிறா அவர் சன்னதியில, அது என்ன பண்றது? பகவான அவருக்கு யாரோ அபிஷேகம் பண்ணியாக தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணா எப்படி சரீரம் குளிரும் அவருக்கு? அந்த மாதிரி அந்த பகவானுடைய மனசை அது குளிரும்படி பண்றதான். அதனாலதான் அதுக்கு அஞ்சலி அம் ஜலய தீ அஞ்சலி. அதனால அப்ப பகவானுக்கு அது மனசை குளிரும்படி பண்றது இல்லையா, அதனால பகவான் சன்னதியில போய் இப்படி அஞ்சலி பண்ணிட்டோம்னா உடனேயே அவர் வந்து சந்தோஷத்தை அடைஞ்சுவார். அதனால அஞ்சலி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாததி. பகவானை சந்தோஷப்படுத்த பண்றதுக்கு நம்ம வேற ஒன்றும் முயற்சி பண்ணவே வேணாம், காசு பணமெல்லாம் செலவு பண்ணவே வேணாம். பகவானை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்னா, அவர் சன்னதியில போய் இப்படி கை ஊப்பி அஞ்சலி பண்ணிவிட்டோம்னா பகவான் வந்து உடனேயே
சந்தோஷத்தை அடைஞ்சிருவார், அவர் மனசு குளிர்ந்து போயிடும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. அந்த உபாயத்தை தான் இங்க ஆஞ்சநேயர் சொன்னார். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சொன்னதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ கோவிந்தராஜர் விசேஷமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்தரேன அஞ்சலிம்பத்வா, அந்தரேன அஞ்சலிம்பத்வா, அஞ்சலிங்கிற சப்தம் வந்து சிங்குலர். ஒரு தடவை கைகூப்பி அஞ்சலி பண்ணினா போதும்னு அர்த்தம். பல தடவைகள் கைகூப்பி அஞ்சலி பண்ணோம், ஒரு தடவை இப்படி கைகூப்பி அஞ்சலி பண்ணிட்டோம், திரும்ப எடுத்துட்டோம், திரும்ப கைகூப்பி அஞ்சலி பண்ணிட்டோம், அப்படி பல தடவைகள் அஞ்சலி பண்ண வேண்டாம், ஒரு தடவை பண்ணினா போதும்னு சிங்குலர் செய்தாங்க. அதனால அஞ்சலிம் இதி ஏகவசனேன சகிருத் கரணமேவ அலம் இத்யுக்தம். அஞ்சலி ஒரு தடவை அஞ்சலி பண்ணுதுன்னு சொன்னதுனால திரும்ப திரும்ப பண்ண வேண்டாம், ஒரு தடவை பண்ணினா போதும். அது லக்ஷ்மணனுடைய மனசை சாந்தப்படுத்திடும், ஸ்ரீராமருடைய மனசையும் சாந்தப்படுத்திடும்னு அர்த்தம். ஒரு தடவை பண்ணினா போதும்ங்கிறதுனால அஞ்சலின்னு ஏகவச்சனத்தை இந்த ஸ்லோகத்தில் பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அந்தரே ஆஞ்சலிம் பத்வா, ரெண்டு கையையும் இப்படி ஒன்னா சேர்த்து கூப்பிட்டோன்னு அர்த்தம். அந்தரேன அஞ்சலின் பத்வா, ரெண்டு கையையும் சேர்த்து கூப்பிட்டோன்னு சொன்னாலும் அப்படிதான் இருந்தார். ரெண்டு கையையும் சேர்த்து கூப்பிக்கோன்னு சொன்னார். எப்படிங்க அப்படி சேர்த்து கூப்பிக்கிற போது எந்த இடத்துல நம்ம இருக்கோன்னு அதை பார்க்காது, தேசத்தை பார்க்காது, எந்த இடத்துல இருந்தாலும் இப்படி கை கூப்பி அஞ்சலி பண்ணலாம். இப்போ ராகுகாலமாக ராகுகாலம் போயிடுத்தா அஞ்சலி பண்ணும்போதோ ராகுகாலத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்படின்னா பார்க்காது. இந்த மாதிரி அஞ்சலி பண்ணி பகவானை ஆராதிக்கிறதுக்கு தேச கால நியமங்கள் கிடையாது. எந்த இடத்துல இருந்துட்டு வேணாலும் நடு ரோட்டில் இருந்துட்டு கூட பகவானை வந்து அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம், மானசீகமாக அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். அதனால இந்த அஞ்சலி பண்ணுறதுங்கிறதுக்கு தேச நியமம் கிடையாது, கால நியமம் கிடையாது. இந்த சமயத்தில் தான் பண்ணலாம், இந்த சமயத்தில் பண்ணக்கூடாதுன்னா கிடையாது. அதனால தான் அதெல்லாம் பற்றி சொல்லலையா, வெறும்னா ரெண்டு கைகளையும் சேர்த்து கூப்பிண்டா போரும்னு அளவிய தேசத்தை பார்க்காத காலத்தை எதையுமே பார்க்க வேண்டாம், எப்ப வேணாலும் பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம்னு தாற்பயம். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, சுக்ரீவன் யாருக்கு அபராதம் பண்ணியிருக்கான், சுவாமி ராமருக்கு அபராதம் பண்ணியிருக்கான். ஆஞ்சநேயர் இப்போ அஞ்சலி பண்ணி அபராதத்தை மன்னிச்சுப்போன்னு யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியும் சொல்கிறார், லக்ஷ்மணன் கிட்ட சொல்ல முடியும் பிரார்த்தனை. இப்போது லக்ஷ்மணன்கிறவர் யார் அப்படின்னாக்க, ராமருக்கு எப்போவுமே கைங்கரியம் பண்ணியிருக்க, பிறந்ததுலேருந்து சுவாமி ராமருக்கு கைங்கரியம் பண்ணுற பாகவதோத்தவர் இந்த லக்ஷ்மணன் இல்லையா. அதனால லக்ஷ்மணன் மாதிரி ஒரு பாகவதன் கிடையாது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவருக்கு தான் பாகவதர் எழுதுவது. அதனால இந்த லக்ஷ்மணன் மாதிரி ஒரு பாகவதன் கிடையாது. அதனால இந்த ஸ்லோகத்தில் ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார், பகவானுக்கு நீ அபராதம் பண்ணிட்ட சுக்ரீவா, இப்போ அந்த ராமன் பகவான் பக்கத்தில் இல்லை, அவர் மால்யவான்கிற மலையில் இருக்கார், பக்கத்தில் லக்ஷ்மணன் தான் உன்னை பார்க்கறதுக்கு வந்துருக்கு. அதனால பகவானுக்கு நீ அபராதம் பண்ணியிருந்தா கூட அந்த அபராதம் போடுறதுக்காக பாகவதன் கிட்ட அபராதத்தை மன்னிச்சுக்கோங்கன்னு அஞ்சலி பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதுவே பாகவதாயிட்ட போய் அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுவே பகவானுக்கு மன்னிப்பு கோரியதாக ஆயிடும், பகவானும் அந்த மன்னிச்சுடுவார். அதனால பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையில கூட பாகவதாயிட்ட அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டோம்னா பகவான் அதை ஏற்றுக்கிறார்னு ஒரு பெரிய தாற்பயம் இருக்குது. இந்த மூணு விஷயங்களையும் ஸ்ரீ கோவிந்தராஜர் இந்த ஸ்லோகத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் தர்மாபூதம் வியாக்கியானம் என்னென்னாக்க, சபராஜ புருஷ ஆப்த ஜனசிய உபாலம்பமி சோர்வா பிரசாதையே இப்போ சுக்ரீவன் கிட்ட லக்ஷ்மணன் ஏன் கோபப்பட்டார், சுக்ரீவன் தப்பு பண்ணிட்டான், அபராதம் பண்ணிட்டான், சொல்லி அனுப்பல, நீலனுக்கு உத்தரவு போட்டதை சொல்லி அனுப்பாததுனால சுக்ரீவன் அபராதம் பண்ணிட்டான் இல்லையா. அப்படி அபராதம் பண்ணினால்தான் யாருக்கு கோபம் வந்துருக்கோம், லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துருக்கும். அதனால சாபராத புருஷகா
ஸ்வவிஷயே குபிதஸ்ய ஆர்த்தஜனஸ்ய உபாலம்பமபி சோட்வா பிரசாதயே. லக்ஷ்மணன் சாதாரண கோபப்பட அனாவசியமா கோபப்பட, ஏன் கோபப்பட்ட, இவன் சொல்லி எடுக்கலங்கிற காரணத்தினால கோபப்பட்ட. அதனால அந்த லக்ஷ்மணன் சுக்ரீவன் கிட்ட வந்து ஏதாவது தாறுமாறா கோபமா பேசினா கூட, அந்த சுக்ரீவன் கோபமா பேசினா கூட அதை யார் பொறுத்துக்கணுமா? சுக்ரீவன் வந்து பொறுத்துக்கணும். ஏன்னா இவன் அபராதம் பண்ணிட்டான். இவன் அபராதம் பண்ணினதுனாலதான் லக்ஷ்மணன் சுக்ரீவன் கிட்ட கோபமா பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காரு, கோபமா பேச போறோம். அதனால நம்ம ஒருத்தருக்கு அபராதம் பண்ணிட்டோம்னா அவர் கோபமா பேசினா கூட நம்ம அதை சகிச்சுக்கணும். அவ கோபமா பேசுறத நம்ம சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அவர்கிட்ட நான் பண்ணின அபராதத்தை மன்னிச்சு போகணும்னு பிரார்த்தனை. அதனால நம்ம அபராதத்தை பண்ணிவிட்டு அவ கோபப்படுறாளேன்னு நம்ம நினைக்கப்படாது. அதனால அவ கோபப்பட்டாலும் அதை நம்ம கொடுத்துட்டு அவர்கிட்ட அபராதத்தை மன்னிச்சு போகணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு தர்மாபூதம் வியாக்கியானத்துல ஒரு சுவாரஸ்யத்தை எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் இப்படி உபதேசம் பண்ணினார் சுக்ரீவருக்கு ஆஞ்சநேயர் சுவாமி. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சுக்ரீவா, நான் எப்படி அவனுக்கு உபதேசம் பண்றேன், நியுக்தை மந்திரி விருவாட்சி அவசியம் பார்த்திவோதிதம் அசையேவ பயம் தியத்வா பிரவீம் அவதம் வச்சா. சுக்ரீவா, நீ இந்த கிஷ்கிந்தைக்கு ராஜா, ராஜாக்களுக்கு ஒரு சுவாவம் உண்டு. என்னன்னாக்க, ரித்தி உக்தாகி புருஷாக ந சடந்தே வரஸ்தவம். ஒரு ராஜாவா இருக்கிறவ சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான் வச்சுப்போம், அவன் முன்னால போய் அவனை ஸ்தோத்திரம் பண்ணினா பேசாம இருப்பான். அவனை விட்டுட்டும் சிம்மாசனத்தில் இருக்கிற ராஜா கிட்ட போய் வேற ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணினாக்க அவன் அதை சகிச்சுக்க மாட்டான். அதனால நீ வந்து ராஜா சுக்ரீவா, உன் முன்னால நான் இப்ப யாரை ஸ்தோத்திரம் பண்ணி பேசுறேன், ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணி பேசுற, ராம லக்ஷ்மணர்களை ஸ்தோத்திரம் பண்ணி பேசுறேன். அதனால நீ தப்பா நினைச்சுடுவையோ நான் பயப்படல, சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியவரா நீ இருந்தாலும் உன்னை கண்டு பயப்படாமல் உன் பயத்தை விட்டுட்டு அவளை ஸ்தோத்திரம் பண்ணி நான் பேசுறேன். ஏன் தெரியுமா, உன்னை நல்ல வழியில திருப்பணம், உன்னை நல்ல வழியில திருப்பணம்ங்கிறதுக்காக. நீ அப்படி என் மேல கோபப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் உங்ககிட்ட பயப்படாமல் தைரியமா பேசினேன். என்ன பேசினேன் தெரியுமா, அவதிருத்தம் வச்சகா. இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன வழிங்கிறத நிச்சயமா தீர்மானம் பண்ணி இது ஒண்ணுதான் வழின்னு அந்த வழியை உனக்கு உபதேசம் பண்ணிருக்கேன். நீ இப்போ அபராத க்ஷமாபணம் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும் லட்சுமணன்ட்ட. அது ஒண்ணுதான் உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வழின்னு நான் தீர்மானம் பண்ணி அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்ன அந்த உபாயம் சொல்லியும் அஞ்சலி பண்ணி அபராத க்ஷமாபணம் பண்றதுங்கிற அந்த உபாயம் இருக்கே, அதுதான் உனக்கு நல்லது, உனக்கு அதுதான் ஹிதத்தை கொடுக்குங்கிற காரணத்தினால நீ ராஜாவா இருந்தாலும் உன்னை எதிர்த்து பேசுற மாதிரி இருந்தா கூட உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாமல் உன்னை முகஸ்திரி பண்ணாமல் ராமலட்சுமணர்களை பெருசா மதிச்சு நான் உங்ககிட்ட பேசினேன், அதுதான் உனக்கு ஹிதத்தை கொடுக்கும், உனக்கு நல்லதை கொடுக்குங்கிறதுனால நான் அப்படி பேசினேன்னு அடுத்த ஸ்லோகத்துல சொன்னேன். இந்த ஸ்லோகத்துல ஆஞ்சநேயருடைய மனசுல இருக்கிற தாற்பயம் என்னன்னு தர்மாபுதத்துல எழுதியிருக்காங்க. காமந்தக நீதிசாரம் என்ன சொல்றாருன்னா, நரேஸ்வரே ஜெகத் சர்வம் நிமீதி நிமீதி சூரியோதய யதாபவம் தத் பிரபோதே பிரபுத்யதே. அதாவது இப்ப சுக்ரீவன் காமபோகங்களையே அனுபவிச்சுட்டு இருக்க, ராஜாங்கத்தை கவனிக்கிற அந்த காரியத்தை விட்டுட்டார். அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், வாஸ்தவமா காமபோகங்களை அனுபவிக்கிறதுனால அவர் முடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. ராஜா ராஜாங்கத்தை பரிபாலனம் பண்றதுங்கிற அந்த காரியத்துல கோட்டை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்கிட்டு இருக்க. ராஜா தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஏன்னா காமபோகத்தை அனுபவிக்கிறதுனால முடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. அது பிரயோஜனம் இல்லை, முடிச்சுட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கு. அதனால காமந்தக நீதிசாரம் என்ன சொல்றதுன்னா, ராஜா ராஜாங்க விஷயத்தை கவனிக்காம தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தேசமே தூங்கி போயிடும். நரேஸ்வரே ஜெகத் சர்வம் நிமீலதி நிமீலதி. ராஜா வந்து அப்படி கோட்டை விடாமல் தன்னுடைய கடமையிலேருந்து தவறி கோட்டை விடாமல் அவன் முடிச்சுட்டு ராஜாங்கத்தை சரியா பரிபாலனம் பண்ணினான்னா அப்போ அந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் முடிச்சுட்டு இருப்பா, எல்லாருக்கும் நல்லது ஏற்படும். எது மாதிரி, சூரியோதயே யதாபத்மம் தத் பிரபோதே பிரபுத்யதே. சூரியன் உதிக்கிற போது, சூரியன் உதிக்கிற போது தாமரை என்ன இருக்கு,
அது மலர்ந்து போகுது. அது மாதிரி ராஜா கண்ண முடிக்கிட்டு அவன் ஜாக்கிரதையாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னா அந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் மலர்ந்த முகத்தோட அவ எல்லாரும் கேமத்தடைவாங்கிறதாக காமந்தக நீதிசாரத்தை சொல்லியிருக்கு. அதனால நீ வந்து சுக்ரீவா நீ காம போகங்களையே அனுபவிச்சு நீ தூங்கிட்டு இருக்கிற ராஜாவுக்கு சமானமா நீ இருக்க, உன்னை நல்வழி படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நான் உனக்கு உபதேசம் பண்ணேன். நீ முடிச்சுட்டாதான் இந்த கிஷ்கிந்தையில் இருக்கிற எல்லா பிரஜைகளும் க்ஷேமமா இருக்க முடியுங்கிறதுனால நான் உனக்கு இப்படி உபதேசம் பண்ணினேன்னு ஆஞ்சநேயர் சொன்னார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சொன்னார், சுக்ரீவா ராமன் போச்சு விட்டார், லக்ஷ்மணன் போச்சு விட்டார்னு நீ கவலைப்படாத, அவ போச்சுட்டதை நீ பொறுத்துக்கத்தான், ஏன்னா நீ அபராதம் பண்ணிருக்க நீ பொறுத்துக்கத்தான்னு திரும்ப சொல்றார் வர்க்கம். ஆர்த்தஸ்ய கிருதகாரஸ்ய பருஷம் புருஷாந்தராது வசனம் மர்ஷணீயம் தே ராகவஸ்ய மகாத்மனஹா. ராவன் வந்து கோபப்படுறார், ஏன் தெரியுமா? அவர் மேல தோஷம் இல்லடா சுக்ரீவா, அவர் மனைவியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீ சகாயம் பண்றேன்னு ஒத்துருக்க, அந்த விஷயத்துல நீ கவனமா இல்லை, நீ வானரர்களுக்கு உத்தரவு போட்டும் சாமிக்கு அதை தெரியப்படுத்துற நீ, அதனால சீதைய புரிஞ்சிருக்கிற காரணத்தினால ராமன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்க, அவருக்கு நிறைய துக்கமும் இருக்கு, அதனால நீ உன் கடமையிலேருந்து தவறிட்டேன்னு நினைச்சுட்டு அவர் வந்து மனசுல துக்கத்தை அடைஞ்சிருக்க. பாரு அதுல ஒரு சுவாரஸ்யம் சுக்ரீவ, ஆர்த்தஸ்ய கிருதகாரஸ்ய பருஷம் புருஷாந்தராது. அந்த ராமருக்கு உன் மேல கோபங்கிறது வந்திருக்கேன்னு நல்லா தெரியறது. அந்த ராமர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேரடியாக தன் கோபத்தை வெளிப்படுத்தல, அவர் என்ன பண்ணியிருக்கார், தன் கோபத்தை உங்ககிட்ட நேரடியாக வெளிப்படுத்தாமல் யார் மூலமா வெளிப்படுத்துற, லக்ஷ்மணன் மூலமாக வெளிப்படுத்துற. அதனால ஆர்த்தஸ்ய கிருதகாரஸ்ய பருஷம் புருஷாந்தராது வசனம் அர்ஷணீயம் தே ராகவஸ்ய மகாத்மனகா. நன்னா கவனிச்சுப்பார் சுக்ரீவா, அவர் நேரடியாக உங்ககிட்ட கோபப்படல, லக்ஷ்மணன் மூலமாக தான் கோபப்பட்டிருக்காருன்னு தெரியறது. அதனால அந்த ராமன் உன் மேல கோபப்பட்டிருக்காருங்கிறத நீ பெருசா நினைச்சுக்க கூடாது, உன் மேல அபராதம் இருக்கு, அதனால ராமர் கோபப்படுறாருன்னு அதை பெருசா நினைச்சிருக்காருன்னு இங்க சொன்னார் ஆஞ்சநேயர். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, தர்மாபுதம் வியாக்கியானத்துல எழுதியிருக்கா, ஜனே நிஷ்புரபாஷண பிரவருத்தௌ புருஷாந்தர முகாதேவ பாஷேதா. நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு அபராதம் பண்ணியிருக்கா, ஒரு கெடுதல் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோம், அப்போ அவ மேல நமக்கு கோபம்ங்கிறது வரும் இல்லையா? நமக்கு யாராவது அபராதம் பண்ணியிருக்கா, கெடுதல் பண்ணியிருக்கானா, அவ மேல நமக்கு கோபம் வரும். அப்படி கோபப்படுற ஒரு சமயத்தில், நமக்கு கோபம் வர சமயத்தில் அவளை நேரடியாக போய் கோபமாக பேசாதே, இது ஒரு உபதேசம். ஒருத்தர் மேலே நமக்கு கோப தாபங்கள் இருந்தால் அவகிட்ட நேரடியாக போய் கோபமாக பேசாதே, மூணாவது இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்து அந்த மூணாவது மனுஷனை அனுப்பி இன்னார் உன் மேலே கோபப்பட்டிருக்காருன்னு சொல்லும்படியாக பண்ணு. எப்படி ராமன் லக்ஷ்மணனை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக சுக்ரீவன் தான் கோபமடைஞ்சதை வெளிப்படுத்தினாரோ அந்த மாதிரி பண்ணணும், நேரடியாக கோபத்தை இன்னொருத்தட்ட காமிக்கப்படாதுன்னு ஒரு உபதேசம் இருந்தான். ஏன் அப்படின்னா, இப்போ சுவாமி ராமன் நேரடியாக போய் சுக்ரீவன்ட்ட கண்ணாப்பு தான் பேசியிருந்தாருனாக்க, சுக்ரீவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கார், வானர சைன்யங்களுக்கு உத்தரவு போட்டார். அதனால நம்ம போய் ஒருத்தன்கிட்ட தெரியாம கண்ணாப்பு தான் நேரடியாக பேசியிருக்கோம்னா அவன் மனசு திருந்தி அவன் நமக்கு திரும்ப உபகாரம் பண்ணா, திரும்ப நமக்கு அவன் சகாயம் பண்ணினான்னா அவனோட சேர்ந்தே நம்ம பழக வேண்டியிருக்கோம். அப்போ அவன் என்ன மனசில் நினைச்சப்பான், நம்ம கிட்ட வந்து மனசு புண்படுத்த முடியாது, இவர் பேசினாரேன்னு அவன் நினைச்சுட்டுருவான். அதனால அதை தவிர்க்கிறதுக்காக நேரடியாக போய் யார்கிட்டையும் கடுமையாக பேசாத, இன்னொரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக கடுமையாக பேசலாம்ங்கிறது ஒரு தாத்பரியம். அப்படி பண்ணினாக்க சுக்ரீவனே நினைப்பறான், ஆக ராமர் எங்கிட்ட நேரடியாக கோச்சிக்கல பத்தியா, என் நண்பராக இருக்கிற ராமன் எங்கிட்ட நேரடியாக கோச்சிக்கல, லக்ஷ்மணன்ட்ட சொல்லியிருக்காருன்னு அப்படி அவன் நினைச்சுப்பாங்கிறதுனால சுவாமி ராமன் இந்த யுக்தியை கையாண்டார்னு ஒரு தாத்பரியம் சொல்லியிருக்கான். உடனே இப்படி ஆஞ்சநேயர் உபதேசம் பண்ணின உடனே முடிச்சுட்டார் அந்த சுக்ரீவன். உடனே சரி லக்ஷ்மணனை நம்ம குகை ரூபமாக இருக்கிற அந்த கிஷ்கிந்தைக்குள்ள நுழையத்துக்கு நான் உத்தரவு கொடுத்துட்டேன்னு போய் சொல்லுங்கோன்னு இந்த சுக்ரீவன் வானரர்கள்ட்ட சொன்னான். இப்போ இது வரைக்கும் இந்த லக்ஷ்மணன் எங்கே இருக்கார், அந்த குகை ரூபமாக இருக்கிற கிஷ்கிந்தைக்கு வெளியில
இருக்கிற வீதியிலேயே அந்த கூட்டமா இருக்கிற வானரர்களுக்கு நடுவுல மாட்டின் இருக்காரு இந்த லட்சுமணன். இப்பதான் சுக்ரீவர் வந்து அவர் அந்த குகாரூபமா இருக்கிற அந்த கிஷ்கிந்தைக்குள்ள நுழையிறதுக்கு இப்பதான் சுக்ரீவன் உத்தரவு கொடுத்திருக்க. அதனால அத பிரதி சமாதிஷ்டா சுக்ரீவகா பரவீரகா பிரவேச குகாம் ரம்யாம் கிஷ்கிந்தாம் ராஜசாசனாது. இப்ப சுக்ரீவ மகாராஜா உத்தரவு கொடுத்துட்டதுனால அந்த குகாரூபமா இருக்கிற கிஷ்கிந்தைக்குள்ள லக்ஷ்மணன் நுழைஞ்ச. அப்படி நுழைஞ்ச உடனே அங்க எல்லா வானரர்களுடைய கிரகங்களும் இருக்கு. அங்கதன், மைந்தன், விவிதன், கந்தமாதனன் முதலான எல்லா வானரர்களுடைய வீட்டையும் பார்த்த. பார்த்துட்டு கடைசியில சுக்ரீவ மகாராஜாவினுடைய அரண்மனைக்கு வந்த. அந்த அரண்மனையை தாண்டி சுக்ரீவன் ஸ்திரீகளோட இருக்கிற அந்த அந்தப்புரம் இருக்கும், அந்த அந்தப்புரத்தினுடைய வாசல் வரைக்கும் லக்ஷ்மண சுவாமி வந்துட்டார். அந்த அரண்மனையுடைய வாசல் அந்தப்புரத்தினுடைய வாசல்ல லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கார். அப்போ என்ன ஆச்சுன்னு அதை வால்மீக வர்ணிக்கிறார். லக்ஷ்மணன் அந்தப்புரத்துக்குள்ள பிரவேசிக்கல, ஏன்னா அங்க சுக்ரீவன் ஸ்திரீகளோடு சேர்ந்திருக்க, அதனால அந்த புறத்துக்குள்ள இவர் பிரவேசிக்கல, வாசல்ல நின்று இருக்க. அப்ப வால்மீகி சொல்ற ஸ்லோகம் கூதிதம் நூபுராணாம் காஞ்சீனாம் நினதம் ததா சன்னிதம் தத ஸ்ரீவான் லக்ஷ்மணோ லஞ்சிதோ பவத்து. அந்த புறத்துக்கு வெளியில நின்று இருக்க உள்ள வானர ஸ்திரீகள்லாம் இருக்காடா, அத்தனை வானர ஸ்திரீகளும் சர்வாலங்கார பூஜிதைகளா இருக்கா. எல்லா வானர ஸ்திரீகளும் தாரை ரூமா முதலான எல்லா வானர ஸ்திரீகளும் என்ன பண்ணிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் இடுப்புல ஒட்டியாணத்தை போட்டுட்டு இருக்கா, எல்லாரும் காலில் சடங்கைகளை கட்டிட்டு இருக்கா, எல்லாரும் காலில் சடங்கைகளை கட்டிட்டு இருக்கா. அதனால அப்படி எல்லாரும் ஆபரணங்களோ தரிச்சுட்டு இருக்கா அத்தனை வானர ஸ்திரீகளும். அதனால இந்த அந்தப்புரத்துக்கு வழியில லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கிற போது என்னாச்சா, அந்த காலில் போட்டுருக்கிற அந்த சதங்கைகள், அவளுடைய உத்தியானங்களில் இருந்த அந்த மணிகள், இதெல்லாம் கல் கல் கல்னு ஒரு பெரிய சப்தமாக லக்ஷ்மண சுவாமியுடைய காதில் வந்து விழுந்துதான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு ஒரே வெட்கமாக போயிடுச்சு, லஜ்ஜை ஏற்பட்டுடுதோ. லக்ஷ்மணன் வந்து ரொம்ப லஜ்ஜைப்பட்டார், வெட்கமடைந்தார். ஏன் லக்ஷ்மணன் லஜ்ஜப்பட்டார், ஏன் லக்ஷ்மணன் வெட்கப்பட்டார்னா அதுக்கு ரெண்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒரு வியாக்கியானம் என்னன்னா, இந்த லக்ஷ்மணன் வந்து ஜிதேந்திரியன், அவர் வந்து ஸ்திரீகள் இருக்கிற இடத்துல நுழைய மாட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே கிஷ்கிந்தா காண்டத்தில் நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரே பவிதானாமி நித்தியம் பாதாவி வந்தனா. சுக்ரீவன் சீதாதேவியுடைய ஆபரணங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே ராமன் கேட்கிறார் லக்ஷ்மணன், இதெல்லாம் ஒரு மன்னியோட ஆபரணங்கள்னு உனக்கு தெரியலாடா லக்ஷ்மணான்னு கேட்டபோது, அப்போ லக்ஷ்மணன் சொன்னாள், அண்ணா மன்னி வந்து கையில் போட்டுருந்த ஆபரணங்கள் எனக்கு தெரியல, மன்னி காலில் போட்டுருந்த அந்த சிலம்புகள் தான் மன்னியினுடைய ஆபரணங்கள்னு எனக்கு தெரியறதுன்னு சொன்னேன். அதனால 13 வருஷங்கள் சீதாதேவியோட வனவாசத்துக்கு வந்த அந்த லக்ஷ்மணன் சீதாதேவி மன்னியினுடைய முகத்தை கூட அவர் பார்த்ததில்லைன்னு அந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அதனால மன்னியை வந்து முக்கியமாக சேவிக்கிறதுனால மன்னியினுடைய திருவடியை தான் அவர் பார்த்துருக்கேன், மன்னியினுடைய முகத்தை கூட அவர் பார்த்ததில்லை லக்ஷ்மணன்னு பார்த்தோம். அதே மாதிரி கீதையில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாத்ருவத் பரதாரேஷு பரத்ரவ்யேஷு நோட்டவது, பிறருடைய மனைவிகளை தாயாருக்கு சமானமாக ஒருவன் பாவிக்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த லக்ஷ்மணன் அப்படி பாவிக்கிறவன். அதனால அந்த பிறருடைய பிறவான சுக்ரீவனுடைய மனைவிகள் இருக்கிற அந்த அந்தப்புரத்துக்கு போன உடனே லக்ஷ்மணனுக்கு லஜ்ஜைங்கிறது ஏற்பட்டு கொடுத்தது, வெட்கங்கிறது அவருக்கு ஏற்பட்டது. இது ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னாக்க, அது திலகம் வியாக்கியானம். திலக வியாக்கியானத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, சீதாதேவிய ராவணன் அபகரிச்சுட்டு ரிஷ்யமோக பர்வதத்தின் வழியாக ஆகாச மார்க்கமாக
அப்படி போற பொழுது சீதாதேவி தன்னுடைய ஆபரணங்களை கழட்டி இந்த சுக்ரீவாதி வானரர்கள் இருக்கிற விஷ்ணுமுக பர்வதத்தில் போடுறார். அந்த ஆபரணங்களை தான் சுக்ரீவன் பின்னால ராமர்கிட்ட எடுத்து வந்து காமிக்கிறார். அதனால சீதாதேவி அந்த விஷ்ணுமுக பர்வதத்துக்கு மேல செல்லுகின்ற பொழுது ராவணன் அவதரித்து சொல்ற பொழுது சீதாதேவியுடைய கட்டாட்சம் யார் மேல பட்டுவிட்டோம்? சுக்ரீவன் மேல பட்டுவிட்டான். சீதாதேவி கட்டாட்சம் சுக்ரீவன் மேல அன்னைக்கே பட்டுவிட்ட காரணத்தினால சுக்ரீவன் இருந்த அந்த கிஷ்கிந்தையில் கொல்லியோ அதுல செல்வம் வந்து ஓங்கி இருக்கு, செல்வ செழிப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதனால அங்க ஐஸ்வர்ய சமிருதிக்கு குறவே இல்லை. அதனால ஸ்ரீ வானர ஸ்திரீகள்லாம் இடுப்புல உத்தியாரத்தை போட்டுருக்கா, காலில் வந்து அந்த சதங்கைகளை கட்டிட்டு இருக்கா. அதனால அப்படி எல்லாரும் ஆபரணங்களை போட்டுட்டு இருக்கிறதுனால லக்ஷ்மணன் நினைச்சாரா ஸ்ரீமான். இந்த லக்ஷ்மணன் யார் என்ன? இவர் சாதாரணப்பட்டவர்ல, இவர் யாரோட தம்பி? ராமனோட தம்பி. ராமன் யார் என்ன? சக்கரவர்த்தி திருமகன், அயோத்தியில ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டிய பிரபு அந்த ராமன். அதனால அவர் சக்கரவர்த்தி திருமகன். அயோத்தியில நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, அயோத்தியில செல்வம் பொழிக்கிறது அயோத்தியில. அப்படிப்பட்ட அயோத்திக்கு ராஜாவா இருக்கிற ராஜா ராமனா இருக்கிறவர் தான் இந்த லக்ஷ்மணனுடைய அண்ணா. அப்ப அதனால அண்ணா செல்வாக்கு மிக்கவர்னா இவரும் அப்படிப்பட்டவர், இவரும் செல்வாக்கு மிக்கவர் தான், இவரும் தனவான் தான், இவரும் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான் இந்த லக்ஷ்மணனும். ஆனா அப்படி ஐஸ்வர்யம் உள்ள லக்ஷ்மணனுக்கே இப்ப வெட்கம்ங்கிறது ஏற்பட்டதான். ஏன் ஏற்பட்டதுன்னா அயோத்தியில கூட இவ்வளவு செல்வம் இல்லை, இந்த கிஷ்கிந்தர இவ்வளவு செல்வம் இருக்கே, இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கேன்னு இந்த லக்ஷ்மணன் நினைச்ச காரணத்தினால அயோத்திய விட கிஷ்கிந்தை சிறப்பாக இருக்கிறதே நினைச்ச போது அவருக்கு லஜ்ஜைங்கிறத ஒன்றுதான். அப்போ ஒரு பக்கம் லஜ்ஜ, இன்னொரு பக்கம் கோபம். என்ன கோபம்னா வானரஸ்திரீகள் தரிச்சிருக்கிற அந்த ஆபரணங்கள்லாம் கல் கல்னு ஒரு பெரிய சப்தத்தை ஏற்படுத்துது. இதை கேட்டார் லக்ஷ்மணன். இவன் அல்ப பய நம்ம அண்ணாவுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கா, சீதாதேவியை கார்த்திகமாதம் தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடுறேன்னு அந்த சத்தியத்தை இவன் மீறிட்டா. அப்படிப்பட்ட அல்ப பயலா இருக்கிற அந்த சுக்ரீவருக்கு இவ்வளவு ஐஸ்வர்யமா அப்படின்னு கோபம் வந்துருக்கான். அதனால ரோஷம் வந்துருத்தோ கோபம் வந்துருத்தோ இவனுடைய அந்த புறத்துல ஸ்ரீகளுடைய ஆபரணங்கள்னால இவ்வளவு சப்தமா? இந்த சப்தங்கள் ஆபரண சப்தங்கள் யார் காதலையும் விழாதபடி அதை பிளாக் அவுட் பண்ணிடுறேன்னு சொல்றான். இந்த சப்தங்கள் யார் காதலையும் விழாதபடி நான் பண்றேன்னு சொல்லிட்டு கோதண்டவாடியா வந்திருக்காரு இல்லையா, அந்த கோதண்டவாடியா வந்த லக்ஷ்மணன் தன்னுடைய வில்லுல அந்த நான் கொல்லியம் அந்த நானை வந்து டங்காரம் பண்ணினான். அந்த நானில் நானை வந்து டங்காரம் பண்ணின உடனே அந்த டங்கார சப்தத்தினால அந்த ஆபரணங்களுடைய ஒலி வந்து அடங்கி போயிடுத்து. இந்த டங்கார ஒலி தான் எல்லா திசைகளிலையும் வியாபிச்சதுன்னு வால்மீகி மகர்ஷி வந்து வர்ணனம் பண்ணினார். இந்த டங்காரம் பண்ணின உடனே இந்த ஆபரணங்களுடைய ஒலியை விட அதிகமான ஒலி ஏற்பட்டது. அந்த ஒலி சுக்ரீவ மகாராஜா காதில் போய் விழுந்தது. சுக்ரீவன் நினைச்சார் லக்ஷ்மணன் வந்து நம்ம அந்த புறத்தினுடைய வாசல் வரைக்கும் வந்துட்டான் போன்றது. லக்ஷ்மணன் டங்காரம் பண்றதுனால தான் இவ்வளவு பெரிய இந்த ஒலிங்கிறது ஏற்பட்டிருக்குன்னு நினைச்ச உடனே சுக்ரீவன் நடுங்கி பட்ட. அப்ப அந்த டங்காரம் பண்றதுலேருந்தே லக்ஷ்மணனுக்கு கோபம் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியறது. அந்த லக்ஷ்மணனை நான் எப்படி சந்திக்க போறேன்னு நடுங்கி போயிட்டார் இந்த சுக்ரீவன். அப்போ சுக்ரீவன் நினைச்சார், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் இந்த லக்ஷ்மணன் இவ்வளவு கோபமா இருக்க? நான் ஏற்கனவே வீரனுக்கு உத்தரவு போட்டேன், சீதாதேவியை கண்டுபிடிக்கிற முயற்சியில நான் என்னுடைய சத்தையை காமிச்சுட்டேன். ஆனா லக்ஷ்மணன் வந்து இப்ப கோபப்படுறான். அதனால லக்ஷ்மணன் கோபப்படுறதுக்கு காரணம்ங்கிறது இல்லை. நியாயமா பார்க்க போனா லக்ஷ்மணன் கோபப்படுறதுக்கு காரணம்ங்கிறது இல்லை. அப்போ லக்ஷ்மணனுக்கு இருக்கிற கோபம் அது எப்படிப்பட்ட கோபம்? நிஷ்காரண கோபம். நிஷ்காரண கோபம்னா காரணம் இல்லாமையே லக்ஷ்மணன் கோபப்பட்டிருக்கார், அது நிஷ்காரண கோபம். அவர் கோபப்படுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கேன்னு வச்சுப்பான், அந்த கோபத்துக்கு என்ன பேரு? சகாரண கோபம். அது
அதனால லட்சுமணனுக்கு சகாரண கோபம்ங்கிறது இல்ல. காரணம் ஒண்ணு இருந்து அவர் கோபப்படல. எப்படி கோபப்படுறார்? காரணம் இல்லாத போதே நிஷ்காரணமா கோபப்படுறார். ஒருத்தன் காரணம் இருந்து கோபப்பட்டான்னு வச்சுக்கோ, அவனை கூட சமாதானப்படுத்திடலாமா? காரணம் இல்லாம நிஷ்காரணமா ஒருத்தன் கோபப்பட்டான்னா அவனை சமாதானப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த லக்ஷ்மணன் வந்து நிஷ்காரணமா கோபப்படுறார். அதனால நேர நான் போனேன்னா எரிஞ்சு விடுவார். என் மேல அவருக்கு கோபம்ங்கிறது ஜாஸ்தியாகும், என் மேல எரிஞ்சு விடுவார். நான் நேர போனேன்னா எனக்கு ஆபத்து தான், அதனால நான் நேரம் போகப்படாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். இந்த சுக்ரீவன் நேர நான் போகப்படாதுன்னு தீர்மானம் பண்ணார். அப்போ யாரை அனுப்பலாம்? இந்த சுக்ரீவன் கோபம் தணிக்கிறதுக்காக யாரை அனுப்பலாம்னு யோசனை பண்ணினார். அப்போ ஏற்கனவே வாலி மரணத்தை அடையிறதுக்கு முன்னால சுக்ரீவன் கிட்ட வாலி சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, என் மனைவியா இருக்கிற தாரை இன்னும் ஒன்னா அண்டித்தான் சுக்ரீவா வாழ போறா. என் மனைவி தாரைய லேசுப்பட்டவள்னு நினைச்சிக்காரு. அவ ரொம்ப கெட்டிக்காரின்னு வாலி சொல்லியிருக்கான் சுக்ரீவன் கிட்ட. சுஷேண துகிதாசேயம் அர்த்த சுக்ம விநிஷ்டையே ஔத்பாதி கேஷவிதே சர்வத பரிநிஷ்டிதா. சுக்ரீவா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுனாலோ, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தாலோ, அந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட எப்படி புத்தியை பிரயோஜனப்படுத்தி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணுங்கிற விஷயத்துல என் மனைவி தாரை வந்து ரொம்ப கெட்டிக்காரு. அவ பெரிய புத்திசாலி. கஷ்டமான சங்கடமான நிலையில கூட எப்படி முடிவெடுக்கணும், புத்தியை உபயோகப்படுத்தணும்னு அவளுக்கு நன்னா தெரியும். அதனால அவளை நல்லபடியாக நீ பயன்படுத்தி கொள்ங்கிறதாக வாலி சுக்ரீவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான். அது சுக்ரீவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதனால வாலி என்ன பண்ணினா, தாரைய கூப்பிட்டான். வாலி பத்னியா இருக்கிற தாரைய சுக்ரீவன் கூப்பிட்டு அந்த தாரையிட்ட சுக்ரீவன் சொன்னா, தாரைகிட்ட சுக்ரீவன் சொன்ன வாக்கியம், வசனைஹி சாந்தயுக்தைஷ்ச பிரசாதயிதுமர்ஹசி த்வத்தர்சனே விசுத்தாத்மா நஸ்ம கோபம் கரிஷ்யதி நகி ஸ்திரீஷு மகாத்மானஹ க்வசித் குர்வந்தி தாருணம். தாரே, இப்ப நீதான் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். என்ன உபகாரம் தெரியுமா? வசனைஹி சாந்தயுக்தைஷ்ச பிரசாதயிதுமர்ஹசி. நீதான் சுக்ரீவன் இருக்கிற அந்த அந்தப்புரத்தினுடைய வாசலுக்கு நீதான் போகணும். நீ போய் சுக்ரீவன், நீ போய் லக்ஷ்மணன் இருக்கிற அந்த அந்தப்புற வாசலுக்கு நீதான் தார போகணும். நீ போய் லக்ஷ்மணன் கிட்ட நயமாக பேசணும். அவனுடைய கோபம் தணிகிற மாதிரி நீ அவன்கிட்ட சாதுரியமாக பேசணும். தர்சனே விசுத்தாத்மா நஸ்ம கோபம் தரிஷதி. நீ போனேனாக்க உன்னை பார்த்தார்னா அந்த லக்ஷ்மணனுக்கு கோபம்ங்கிறது வராது, அவனுடைய கோபம்ங்கிறது தணிஞ்சிடும். நான் போனேன்னா கோபம்ங்கிறது லக்ஷ்மணனுக்கு ஜாஸ்தியாயிடும். அதான் நீ போ, நீ போனேன்னா லக்ஷ்மணனுடைய கோபம்ங்கிறது தணியும், லக்ஷ்மணன் சாந்தமாயிடுவான். ஏன்னாக்க நான் ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நகி ஸ்திரீஷு மகாத்மானி குர்வந்தி தாருணம். ஸ்திரீகள்கிட்ட புருஷர்கள் தங்களுடைய கைவரிசையை காட்ட மாட்டார்கள். நல்ல சத்புருஷர்களா இருந்தாலும், நல்ல சத்புருஷர்களா சாதுக்களா இருந்தானா, அவ தங்களுடைய பராக்கிரமத்தை வேற புருஷர்கள்ட்ட தான் காட்டுவாளே. பலம் குறைஞ்ச ஸ்திரீகள்கிட்ட தங்களுடைய கைவரிசையை காட்ட மாட்டார்கள். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ போனேனா அந்த லக்ஷ்மணன் வந்து சாந்தமடைவார்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னான். இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு தர்மாபுதம் வியாக்கியானத்துல மகாபாரதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கான் பிரமாணமா. மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, பிராமணேஷு சயே சூராக ஸ்திரீஷு கோஷு தபஸ்விஷு விருந்தாதேவ பலம் பக்வம் திருதராஷ்டிரபதந்திதே. பிராமணேஷு சயே சூராக ஸ்திரீஷு கோஷு தபஸ்விஷு விருந்தாதேவ பலம் பக்வம் திருதராஷ்டிரபதந்திதே. அதாவது ஒரு மரத்துல கிளையில நல்ல பழுத்த பழம் இருந்ததுன்னு சொல்லுவான், அதை கீழே தள்ளுறது கஷ்டமே கிடையாது. நல்ல பழுத்த பழம் மரக்கிளையில தொங்கிட்டு இருந்ததுன்னா
லேசா குச்சியால தட்டினாக அது கீழே விழுந்துடும். அது ரொம்ப சுலபமான காரியம். அந்த மாதிரி இந்த உலகத்துல சுலபமான சில காரியங்கள் என்னன்னா, பிராமணேஷுராக வேத வித்துக்களா இருக்கிற பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவளுக்கு பராக்கிரமங்கிறது ஜாஸ்தி இருக்காது. அதனால ஒருத்தன் சாதாரண பலம் உள்ளவன் அவகிட்ட போய் என் கைவரிசையை காமிக்கிறேன், வேத வித்துக்களா இருக்கிற பிராமணர்களை நான் அடக்கிறேன் பாருன்னு அவள்கிட்ட சண்டைக்கு போனான்னாக்க அது எது மாதிரி பழுத்த பழத்தை லேசா தட்டி கீழே வழ செய்யற மாதிரி. அது ஒன்றும் கஷ்டமான காரியம். பிராமணர்கிட்ட வேத வித்துக்கள்கிட்ட சண்டைக்கு போகலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி ஸ்திரீஷு கோஷு தபஸ்விஷு, அதே மாதிரி ஸ்திரீகள்கிட்ட கூட பம்புக்கு போகலாம். அவளை அடைக்கிறதுங்கிறது கஷ்டமான காரியம் இல்லை. பசுமாடு இருக்கலையோ அதை சுலபமாக அடைக்கலாம். பசுமாட்டுக்கிட்ட அவ்வளவு அதை அடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி தபஸில் ஈடுபட்ட தபஸ்விகள் இருக்காலையும் அவளை அடைக்கிறது கஷ்டம் இல்லை. அதனால வேத வித்துக்களாக இருக்கிற பிராமணரை அடைக்கிறது, ஸ்திரீகளை அடைக்கிறது, பசுமாட்டை அடைக்கிறது, தபஸில் ஈடுபடுறவாளை அடைக்கிறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அதுக்கு தான் ரொம்ப பலம் வேண்டியதில்லை, கொஞ்சம் பலம் இருந்தாலே இதெல்லாம் பண்ணிடலாம். அதனால பலசாலிகள் என்ன பண்ணுவா, இவா கிட்டெல்லாம் தங்கள் கைவரிசையை காட்ட மாட்டோம். ஸ்திரீகள் வேத வித்துக்கள் இவாழ்த்தெல்லாம் பலசாலிகள் தங்கள் கைவரிசையை காமிக்க மாட்டோம். யார்கிட்ட காமிப்பா, இந்த இவாழ்த்தெல்லாம் விட்டுட்டோம், நல்ல பலம் உள்ள வாழ்க்கை தான் தங்கள் பராக்கிரமத்தை காமிப்பா, கைவரிசையை காமிப்பான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால ஸ்திரீயா இருக்கிற நீ போனீங்கன்னா உங்ககிட்ட லக்ஷ்மணன் கைவரிசையை காமிக்க மாட்டார், கோபத்தை காமிக்க மாட்டார்னு சுக்ரீவன் தாரகிட்ட சொன்னான். அப்படி சொன்ன உடனே அந்த சுக்ரீவன் சொன்னார் அடுத்த ஸ்லோகத்தில், அப்போ தாரை கேட்கலாம், அப்போ நீங்கள் வந்து லக்ஷ்மணனை பார்க்கவே மாட்டேடா அப்படின்னு கேட்கலாம். இல்லை இல்லை, நான் வந்து பார்ப்பேன், எப்போ தெரியுமா நான் லக்ஷ்மணனை பார்ப்பேன், துவயாசாம் துவயுபக்ராந்தம் பிரசன்னேந்திரியமானதம் தத கமலபத்ராட்சம் திரக்ஷாம் யகபரிந்தமம். அதனால தாரே, நீ முதல்ல போய் அந்த லக்ஷ்மணன்கிட்ட சாந்தமாக பேசி அந்த லக்ஷ்மணனுடைய கோபத்தை நீ அடைக்கு. அப்படி லக்ஷ்மணனுடைய கோபத்தை நீ அடைக்கிட்டேன்னா அவர் மனசு வந்து சாந்தமாயிடும், அவருக்கு தெளிஞ்ச புத்திங்கிறது ஏற்பட்டுடும். அந்த சமயத்தில் தத கமலபத்ராட்சம் திரக்ஷாம் யகவரிந்தமம், அந்த சமயத்தில் நீ அவருடைய கோபத்தை தணிச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த லக்ஷ்மணரை சந்திப்பேன், இதுதான் என்னுடைய முடிவுங்கிறதாக சுக்ரீவன் அதி நிபுணபதியாக இருந்த பெரிய புத்திசாலியான தாரைகிட்ட சொன்னார்ங்கிறதாக இன்றைய தினம் கூறுகிறார். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.